அருமையான ஆசீர் வைக்கப்பட்ட மாலை வேலைக்காகவும் கோடான கோடி சோஸ்திரம்ப்பா. இந்த ஜாய் டு த வேர்ல்ட் நிகழ்ச்சியிலே கிருபை தாங்கிகள் நடத்தட்டும். இந்த நிகழ்ச்சி மூலமாக மாபெரும் இழப்பில் உண்டாகட்டும்ப்பா. அன்று மேய்ப்பர்களுக்கு இந்த செய்தி அறிவித்த போது அவர்கள் பெத்லகேமிலே குழந்தை இயேசுவையும் தாயாரையும் கண்டு கழித்தது மட்டுமல்ல, அந்த செய்தியை எல்லா இடங்களிலும் பிரசித்தம் பண்ணார்கள் என்று நான் பார்க்கிறோம்ப்பா. நாங்களும் இதை கேட்கிறோளாம் மட்டுமல்ல, நாமத்துக்கு மகிமையாக நீர் பிறந்த இந்த ஐசியமான செய்தியை உலகமும் பரிசாயிட்டுக்கிற ஒரு நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும்ப்பா. கிருபை தாங்கி வழி நடத்தட்டும். இப்பொழுதும் பிரசன்னத்துக்காக நாங்கள் திரும்பவும் கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. இந்த இடத்திலே துவக்க முதல் இறுதி வரை உமது பிரசன்னம் இருக்கட்டும். ஒரு பாதுகாக்குகிறம் கிருபைங்கிறம் எங்களை தாங்கி வழிநடத்தட்டுப்பா. நீரை பொறுப்பேற்று நடத்தும் எல்லாவற்றையும் நீரே போதுமான வழிநடத்தும்ப்பா. கிருபை தாங்கி வழிநடத்தட்டும். ஆசீர்வதியும் எங்களை எல்லாம் தாழ்த்தி உமது கரத்திலே ஒப்புக்கிறோம். துதி கனம் புகழ் எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாம் கேட்க அருமைப்பதாவே. ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்து பிறந்தபோது வெகு தூரத்திலிருந்து வந்த ஞானிகளை பற்றி நாம் பேசுகிறோம். இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வெகு தூரத்திலிருந்து எஸ்தர் ஜெபராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். Name.
பார்வையாளர்கள் எங்கெங்கிருந்தோ வந்திருந்தாலும் பங்கேற்பாளர்கள் அமெரிக்காவிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக நாளையே அவர்கள் திரும்புகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். நாம் அத்தனை பேரும் அவர்களை வாழ்த்தி கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவிக்கின்றோம். யோசித்து பாருங்கள், எத்தனையோ அச்சுறுத்தல்கள், பெருந்தொற்று, பெருமழை, பேராபத்து, போர், பேரப அலைகள் என்று எத்தனையோ சிக்கல்கள் தொடர்ந்து வந்திருந்த போதும் கூட இவற்றையெல்லாம் கடந்து வந்து இந்த மகிழ்ச்சியை நாம் காண்கிறோம். என்னை பொறுத்தவரை இந்த ஆண்டுதான் பயப்படாதிருங்கள் என்கிற வசனமும், இருளில் இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்கிற வசனமும் புதிய பொருளை நமக்கு தருகிறது என்று நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் யாவரும் அச்சப்படவில்லை. அப்படி என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் அச்சப்படவே மாட்டார்களா? அவங்களுக்கு பயமே கிடையாதா? கிடையாது. ஏன் தெரியுமா? எல்லோருக்கும் எதிர்காலத்தில் என்ன ஆகுமோ என்று பயம். நாம் ஏன் பயப்படுவதில்லை? என் எதிர்காலத்தை கரத்தில் வைத்திருக்கிறவரை எனக்கு தெரியும், எனவே நாம் பயப்படுவதில்லை. நம் காலங்களை கைகள் வைத்திருக்கிறவரை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த உற்சாகத்தோடும் அந்த மகிழ்ச்சியோடும் இந்த ஆண்டின் நிகழ்வை நாம் மிக மகிழ்ச்சியோடும் அவருக்கு சாட்சியாகவும் மகிமையாகவும் தொடங்குகிறோம். முதலிலே கலாச்சேத்திர அகாடமியினுடைய நடன காட்சியோடு இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்குவோம். பனிவாடையில் மன்னவன் இயேசு பிறந்தார்.
பரமன் இயேசுவின் பிறப்பை பரத கலையில் சொன்ன நிகழ்வை இப்பொழுது கண்டு ரசித்தோம். கடவுள் இந்த உலகத்திற்கு வந்து பிறந்தார் என்பதை எந்த மொழியில் சொன்னாலும், எந்த கலையில் சொன்னாலும், எந்த வழியில் சொன்னாலும் உலகக்கெல்லாம் உரைக்கப்படுகிற நற்செய்தி ஒன்றுதான். கிறிஸ்மஸ் கிறிஸ்தவர்களின் பண்டிகை அல்ல, இன்னும் சொல்லப்போனால் அது பண்டிகையே அல்ல. லூக்காவிலே அது என்னவென்று சொல்லப்படுகிறது, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. எல்லா ஜனத்துக்கும், எல்லா நாட்டினருக்கும், எல்லா மனிதகுலத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்கான நற்செய்தி. அந்த நற்செய்தியை இன்றைக்கு பரத கலை வாயிலாக தங்களுடைய அழகான நாட்டியத்தாலும் நடனத்தாலும் இங்கே அரங்கேற்றிய அந்த குடிப்பினருக்கு நாம் அத்தனை பேரும் நம்முடைய கரவொலிகளால் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து சகோதரர் ஆல்வின் பால், அசீரா ஃப்ளோரல் அவர்களுடைய சிறப்பு பாடலை நாம் கேட்போம். இயேசுவே உம்முகம் பார்க்கணுமே, பார்த்து அனுதினம் நான் ரசிக்கணுமே. இயேசுவே உம்முகம் பார்க்கணுமே, பார்த்து அனுதினம் நான் ரசிக்கணுமே. ரசிக்கணுமே, ரசிக்கணுமே, பார்த்து அனுதினம் நான் ரசிக்கணுமே. ரசிக்கணுமே உம்மை, ரசிக்கணுமே, பார்த்து அனுதினம் நான் ரசிக்கணுமே.
ரசிக்கிறோம், துதிக்கிறோம், ரசித்துதான் துதித்துதான் வாழ வேண்டும் என்பதை இந்த பாடகர்கள் வாயிலாக இன்றைக்கு இவர்கள் மடலைகளாக சிறுவர்களாக இருந்தாலும் நம் அத்தனை பேருக்கும் தெரியும், இயேசுவை ரசித்து துதித்து வாழப்போகிற இவர்கள் மிகப்பெரிய உயரங்களை தொடுவார்கள் என்று இந்த மேடையிலிருந்து அவர்களை வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கிறோம். தொடர்ந்து குளோபல் பப்ளிக் ஸ்கூலினுடைய சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். Freshly cut Christmas trees, smelling of stars and snow and pine resin. Inhale deeply and fill your soul with wintry night. And yes, it's the season of joy to the world. The Lord has come. Let earth receive her King. The season has begun for us to enjoy the birth of Christ. With a warm wish for Christmas and a happy new year 2023 on behalf of Olive Public School, here we come up with the jingle bells. ஆலிவ் பப்ளிக் ஸ்கூலுக்கு நாம் நன்றி சொல்லணும். ஏன், நல்லா ஆடினாங்க, நல்லா பாடினாங்க, ஸ்டெப் நல்லா இருந்துச்சு, காஸ்ட்யூம் நல்லா இருந்துச்சு, இல்லை இல்லை, ஜிங்கிள் பேல்ஸுக்கு கூட பரதநாட்டிய ஸ்டெப் போட முடியும்னு காமிச்சாங்களே, அதுக்காக அவர்களுக்கு நாம் ஒரு சிறப்பு நன்றி இல்லையா. அந்த பாட்டுக்கும் பரதநாட்டியம் விட்டு இப்படிப்பட்ட புதுமைகளை செய்கிற தாளந்துகளை
நம் பிள்ளைகளுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார் என்பதற்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கிறிஸ்தவ மதத்தினுடைய யூனிக்னஸ் என்ன? கடவுள் மனிதனாக வந்தார். ஒரு அவதாரமாகவோ வேற மாதிரியோ வராமல் என்னை போலவும் உங்களைப் போலவும் ஒரு மனிதனாக வந்தார். அப்போ மனுஷனாக வந்துட்டு அப்புறம் அவர் ஹிஸ்ட்ரி ரெஃபரன்ஸ்லாம் இருக்கணும்ல, ஒரு பிளேஸ் ஆஃப் பர்த் இருக்கணும், டேட் ஆஃப் பர்த் இருக்கணும், அதுதான் பைபிள் சொல்லுது. அவர் தாவீதின் யூதா கோத்திரத்தில் வந்தார், தாவீதின் வம்சத்திலே வந்தார், அதெல்லாம் ஹிஸ்ட்ரி ரெஃபரன்ஸ். ஸோ மனிதனாக வந்தார், மனிதனாக வந்தால் கட்டாயம் ஹிஸ்ட்ரி ரெஃபரன்ஸ் இருக்கணும், அதெல்லாம் இருக்குது. அப்போ அவர் நம்மள மாதிரி மனுஷனா? இல்லை, அங்கே யூனிக் ரெஃபரன்ஸ், அவர் கன்னியின் வயிற்றில் வந்தார். ஆக மனிதனாக வந்தது தாய் தாழ்மை, கன்னியின் வயிற்றில் வந்தது தூய்மை. அந்த தாழ்மையையும் இந்த தூய்மையையும் உயர்த்தி பிடிக்கிற முயற்சிகளில் ஒன்றுதான் இந்த ஜாய் டு த வேல். அதை உலகுக்கு சொல்லுகிற ஒரு முயற்சி தான் இந்த ஜாய் டு த வேல் என்பதை ஒவ்வொரு நிகழ்விகளும் ஏதோ ஒரு வகையில் அவருடைய தாழ்மையையும் அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொண்ட தூய்மையையும் கடைபிடிக்க வேண்டும். அதை கலைகளின் வாயிலாகவும் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த எல்லா நிகழ்ச்சிகளுடைய நோக்கம். தொடர்ந்து நம் மத்தியிலே பிரதர் பென்னி ஜான் ஜோசப் அவர்கள் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். ஏசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஏசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுரண்டோதுதப்பா, பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுரண்டோதுதப்பா. அங்கு போட்ட முத்திரை காவல் குமுதே புத்திர சந்நிதி முன், அங்கு போட்ட முத்திரை காவல் குமுதே புத்திர சந்நிதி முன். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். நாம் கூறின மாமரை விட்டன கல்லர் பொங்கல்கள் இளையாவுக்கு, நாம் கூறின மாமரை விட்டன கல்லர் பொங்கல்கள் இளையாவுக்கு. சாஷ்டாங்கம் செய்ய பார், சாஷ்டாங்கம் செய்ய பார், சாஷ்டாங்கம் செய்ய பார். Of angels sing in exaltation, sing all the citizens of heaven about. Glory to God, glory in the highest. Oh come let us adore him, oh come let us adore him, oh come let us.
alone is worthy, for he alone is worthy, for he alone is worthy. He cries, the Lord will give you all the glory. Merry Christmas and a blessed new year. God bless. Oh, enga ponalum hospital ponalum hotel ponalum combo eduthukringala nu kekkranga illa ellam kalandu irukra mari illa ipo oru musical combo thambi kodutar adoda kuda avar thodangum bodu uyirthedalai petriya paadalodu thodanginar Christmas time la uyirthedal Easter part paadalama abingiradhu oru kelvi illa ana adukulla oru megaperiya seidhi irukku. நீங்கள் எப்பொழுதெல்லாம் கிறிஸ்மஸை நினைக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் கல்வாரியும் நினைக்க வேண்டும், உயிர்த்தெழுதலை நினைக்க வேண்டும். இந்த மூன்றையும் இணைத்துத்தான் நாம் நினைக்க வேண்டும். அவர் எனக்காக பிறந்தார் என்பது எவ்வளவு நிச்சயமோ, எனக்காக மரித்தார் என்பது எவ்வளவு நிச்சயமோ, எனக்காக உயிர்த்தார் என்பதும் நிச்சயம். அந்த மூன்றையும் இசையால் வழங்கிய அன்பு சகோதரர் பென்னி ஜான் ஜாஸ்பா அவர்களுக்கு சத்யம் டீவினுடைய டைரக்டர் பி எஸ் வளர்மதி அவர்கள் இப்பொழுது பரிசளித்து கௌரவிப்பார்கள். இசையாலும் பாட்டாலும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளாலும் ஒவ்வொரு ஆண்டும் நாம் இப்படி கூடி துதிப்பதும் பாடி துதிப்பதும் அவசியம். அது நம் ஆன்மாவிற்கும் எல்லாவற்றுக்கும் அவசியம். இப்போ கொஞ்ச நேரத்தில் உயிர்த்தெழுதலை பற்றி நாம் பேசினோம். எப்பொழுதெல்லாம் பிறப்பை பற்றி பேசுகிறோமோ அப்பொழுதெல்லாம் உயிர்த்தெழுதலை பற்றியும் பேசுவோம். ஒரு சர்ச்சில் ஈஸ்டர் சர்வீஸ் நடந்துகிட்டே இருந்துச்சான். எல்லாரும் சத்தமாக ஏசு உயிர்த்தெழுந்தார், ஏசு உயிர்த்தெழுந்தான் பாடிட்டே இருந்தாங்களாம். திடீர்னு ஒரு 10 தீவிரவாதி உள்ள நுழைஞ்சு லாஸ்ட் பெஞ்சில் துப்பாத்தி கட்டி ஏசு உயிர்த்தெழுந்தார் யார் பாடினது அப்படின்னு கேட்டானா. அவன், ஐயோ நான் பாடலைங்க, சும்மா சர்ச்சு நடந்துச்சு, சும்மா வந்து உக்காந்தேன், அவர் உயிர்த்தெழுந்த பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டான். ரெண்டு பெஞ்சு முன்னால் உன்னை பார்த்து ஏசு உயிர்த்தெழுந்தா நீ பாடினியா? அவன், என்கிட்ட பாட்டு புக்கு கூட இல்லைங்க, அவங்க சும்மா பாடுறாங்க, நான் கை தட்டுறேன், மற்றபடி அவர் உயிர்த்தெழுந்த பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டான். முதல் ரோல் உக்காணுக்கிற பார்த்து ஏசு உயிர்த்தெழுந்தா நீ பாடினியா? அவன், நான் கமிட்டி மெம்பருங்க, உண்டியல் எடுக்கணும், அதனால உக்காணுக்கிறேன், மற்றபடி அவர் உயிர்த்தெழுந்த பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டான். சரின்னு குயர் பாசம், ஏ ஏசு உயிர்த்தெழுந்தா நீ பாடினியா? அவன், இது பேர் குயர் மார்ஸ் இந்த பாட்டை சொல்லி கொடுத்தாரு, அதனால் பாடுறோம், ஏதாவது கேட்கறதுனா அவர்கிட்ட கேள், எங்களை ஒன்றும் கேட்காதுன்ட்டான். நேரடா போய் பாஸ்டர் பார்த்து ஏசு உயிர்த்தெழுந்தா நீ பாடினியா? அவர், பிஷப் இந்த பாட்டை பாட சொல்லி சர்க்கிள் ஆரம்பிச்சுக்கிறார் சார், அதனால பாடுறோம், மற்றபடி அவர் உயிர்த்தெழுந்த பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டான். ஒரு சின்ன குழந்தை, அண்ணே அங்கிள் நான் தான் ஏசு உயிர்த்தெழுந்தான் பாடினேன், நீ தான் பாடினியா? உங்கள் அப்பா அம்மா எங்கே? நீங்கள் உள்ள விட வந்தவொன்னே அவங்க வெளியே ஓட்டாங்க, ஜன்னல் வழியாக என்ன கூட வந்துட்டு வந்துன்னு கூப்பிட்டுனே இருக்காங்க. இப்போ ஏசு உயிர்த்தெழுந்தா நீ தான் பாடினியா? ஆமாம் நான் தான் பாடினேன். யார் சொல்லி கொடுத்தாங்க? சண்டே ஸ்கூல் அக்கா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு தைரியமாக சொல்லித்தான். என்ன பொருள்? இத்தனை பேர் மறுதளித்த போதும் அந்த ஒரு பிள்ளை ஒப்புக்கொண்டதற்கு காரணம் என்ன? அது உயிர் மீது பயம் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஏசி ரூம்ல கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங்ல சொபிஸ்டிகேட்டடா உட்கார்ந்து ஏசு உயிர்த்தெழுந்தார்னு சொல்றது உயிர்த்தெழுதல் இல்லை. என் முகத்துக்கு நேராக துப்பாக்கி நிட்டும் போது ஆம் ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த என்று எவன் சொல்கிறானோ அவன் தான் உண்மையான விசுவாசி என்பதை அந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது இப்பொழுது. அப்போ எப்பொழுதும் என் கடவுள் என்னோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதற்கு கிமு கிபி சாட்சி, அவர் வாழ்ந்தார் என்பதற்கு யூதேயா சமாரியா சாட்சி, அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்பதற்கு அண்ணா காய்பா சாட்சி, அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதற்கு கல்லறை கொடுத்தவன் சாட்சி, அவர் உயிர் போய்விட்டது என்பதற்கு விழாவில் குற்றி பார்த்தவன் சாட்சி, அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு மரியாள் சாட்சி, அவர் பரத்து கெடுத்து கொட்டப்பட்டார் என்பதை பார்த்தவர்கள் சாட்சி, திரும்பி வருவார் என்பதற்கு பரிசுத்த வேதாகமம் சாட்சி, அவர் இன்றும் ஜீவிக்கிறார் என்பதற்கு நீயும் நானும் தான் சாட்சி. மறந்து விடாதே, அப்படிப்பட்ட சாட்சிகளாக நாம் வாழ தொடர்ந்து அடுத்தபடியாக நம்ம தீலே கார்னியா யூனிவர்சிட்டியினுடைய ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்ப்போம். Lay down his sweet head. The stars.
children in thy tender care, and fit us for heaven to live with thee there. It's Christmas, angels are singing, and I know the reason, Savior is born. It's Christmas, angels are singing, and I know the reason. மிக சிறப்பாக பாடினீர்கள், ஆடினீர்கள். ஆனால் அவங்க ஆடுறதை நீங்கள் பார்க்க விரும்பாத மாதிரி நீங்கள் தனியாக பாடினீங்க, ஏதோ கோவம் இல்லை அவங்க மேலே. கூடி துதிப்பதும் பாடி துதிப்பதும் நம்முடைய சிறப்பு என்று ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கு. உங்கள் எல்லாருக்கும் ஒரு உண்மை தெரியுமா, இந்த வனவிலங்கு ஆய்வு செய்கிறவர்கள்லாம் சொல்கிறாங்க, சில விலங்குகள் கூட்டமாக வாழும், சில விலங்கு தனியாக தான் வாழும். அதில் ஒரு யூனிக்னஸ் என்னென்னா, இந்த கூட்டமாக வாழ்கிற விலங்கு யாருக்கும் தீம்பு செய்யாதான், தனியாக வாழ்கிற விலங்கு தான் அடுத்தவனுக்கு ரொம்ப தீங்கு செய்யும். மனிதனுமே கூட்டமாய் வாழ படைக்கப்பட்டவன் தான். அதிகாலத்தில் தான் நம்ம கூட்டமாக தான் வாழ்ந்தோம், இப்போ அது மாதிரி வாழ முடியதில்லை. ஆனால் இப்போவும் நம்ம கூட்டமாக வாழ்கிறதுக்காக ஒன்று பண்ணுறோம், என்ன தெரியுமா, நம்ம வாட்ஸ்அப்லலாம் ஃபேமிலி குரூப் வச்சுக்கிறோம்ல, எங்கள் ஃபேமிலி குரூப் அவங்க, அதெல்லாம் அந்த கூட்டமாக வாழ்றதுனுடைய தொடர்ச்சி தான். இப்போ கூட்டமாக வாழ முடியல, அதனால் ஃபேமிலி குரூப் வச்சுக்கிறோம். அப்போ என்னென்னா, எப்பெல்லாம் கூடி கடவுளை துதிக்கிறோமோ அப்போல்லாம் கடவுள் சந்தோஷப்படுவார். எல்லா வீட்டுக்கும் இப்போ கேரல் ரவுண்ட்ஸ், 2 வருஷத்துக்கு அப்புறம் எல்லோரும் இப்போ கேரல் ரவுண்ட்ஸ்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக கலகலாலாம் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுட்டுலாம் சில கேரல் ரவுண்ட்ஸ்லாம் வராங்க. அப்போ அதெல்லாம் நம்ம சந்தோஷமாக எடுக்கும். ஏன் கேரல் ரவுண்ட்ஸ் பாடுறாங்க அப்படின்னா, ஒரு அழகான ஒரு கதை இருக்குது. கடவுள் பிதா குமார்னு அனுப்புறதுக்கு முன்னால் பரலோகத்தில் எல்லா தேவத்தூர்லையும் கூப்பிட்டாங்களாம், வந்து அவங்க பாட்டு ப்ராக்டிஸ்க்கு வாங்கன்னு. இன்னும் தேவத்தூதர்லாம் பேசிட்டாங்களே, என்ன திடீர்னு பிதா நம்மளை சாங் ப்ராக்டிஸ் கூப்பிட்றாரு, எங்கே பாட போகிறான்ட்டு எல்லாம் வந்து பாட்டு ப்ராக்டிஸ் கொடுத்தாரான். கொடுத்துட்டு கம்முன்னு விட்டாரான். இவங்க என்னப்பா ப்ராக்டிஸ் கொடுத்தாரு, எங்கே போய் பாடணும், எங்கே கலைவாணரங்கத்தில் பாடணுமா, இல்லாத ஹோட்டலில் பாடணுமா, ஒன்றும் சொல்லவே இல்லைன்னு தேவத்தோட்டு போய் கேட்டாங்க. என்னங்க ஒரு பாட்டு ப்ராக்டிஸ் கொடுத்தீங்க, இன்னொன்று நீங்கள் பாட போகிறீங்க, எத்தனை நாள் பாட போகிறோம், ஒரே ஒரு நாள் தான், ஒரே ஒரு தடவை தான் பாட போகிறீங்க, ஒரே நாள் பாடுறதுக்கு இவ்வளோ பெரிய ப்ராக்டிஸா, சரி எங்கே, என் குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பும்போது நீங்கள் உலகத்தில் போய் ஒரு தடவை பாட போகிறீங்க, அதற்கு பிறகு தொடர்ந்து இந்த உலகம் ஒவ்வொரு முறை அந்த பிறப்பை நினைக்கும் போதெல்லாம் பாடும்னு சொன்னாரான். அந்த பாட்டின் தொடர்ச்சியை தான் இங்கே பாடிக்கொண்டிருக்கிறோம். பாடி அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் கூறி நன்றி தெரிவிக்கிறோம். தொடர்ந்து மீண்டுமாக கலாச்சேத்ரா குழுவினுடைய ஒரு நடனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம்.
கடவுள் மனிதனை படைத்தார். ஆனால் கடவுளையும் மனிதனையும் பாவம் பிரித்து விட்டது. ஜென்ரலாக பாவம்னு சொல்லாமல் பர்டிகுலராக எந்த பாவம்னு சொன்னால் கீழ்ப்படியாமைங்கிற பாவம் தான் பிரித்தது. கீழ்ப்படியாமை ஏன் வந்துச்சு? பழத்தின் மேலே ஆசைப்பட்டதுனால வந்துச்சு. ஆசை ஏன் வந்துச்சு? முதல்ல அந்த பழத்தை பாட்டு இச்சித்ததுனால வந்துச்சு. அந்த இச்சை ஏன் வந்துச்சு? சாத்தான் இச்சிக்க சொல்லி மோட்டிவேட் பண்ணுச்சு இல்லையா. என்னன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுச்சு, இந்த பழத்தை நீ சாப்பிட்டினா நீ அவரை மாதிரியே ஆயிடுவ. இப்போ உடனே அவர் என்ன சொல்லியிருக்கோம், ஏற்கனவே அவர் சாயில் தான் எங்களெல்லாம் படைச்சிருக்காரு, இந்த பழத்தை சாப்பிட்டு புதுசாக எனக்கு அவரை மாதிரி ஆகணுமான்னு கேட்டிருக்கணும்ல. அப்போது நான் அவரால் படைக்கப்பட்டவன் என்பதை நாம் மறக்கும் போதெல்லாம் சாத்தான் நம் அருகில் வருவான். ஒன்று. ரெண்டாவது, எந்த பழத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அந்த முழு தோட்டத்தையே அவனுக்கு கொடுத்துட்டு இதை மட்டும் சாப்பிடாதன்னு. கடவுள் எதை கொடுக்கலையோ அதை தான் நான் அவனுக்கு கொடுக்குறேன்னு சாத்தான் நம்மளை டெம்ட் பண்ணுவான். அதான் சாத்தானுடைய பிளான். கடவுள் எனக்கு எதை கொடுக்கலையோ அது மேலே எனக்கு ஆசை வர மாதிரி பண்ணுறது தான் சாத்தானுடைய பிளான். அப்போது ஒன்று எனக்கு கிடைக்கலன்னா அதை கடவுள் எனக்கு கொடுக்கலன்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம பாவத்தை விட்டு விலகி இருப்போம்ங்கிறது தான் சரியான புரிதலாக இருக்கும். அப்போது நம்மெல்லாம் யார்? ஒரு பழத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு தோட்டத்தையே இழந்தவர்கள். ஒரு பழத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு தோட்டத்தையே இழந்தவனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாம் இருக்கும். மீண்டும் அந்த இடத்தை பெறுவதற்கான, இப்போ பைபிளில் முதல் நாள் இதை படைத்தார், ரெண்டாவது நாள் இதை படைத்தார், மூணாவது நாள் படைத்த மனுஷனை படைக்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு சென்டென்ஸ் போட்டிருக்கு, என்னது? மனிதனை டேஷ், மனிதனை தன் சாயல், தன் சாய். இப்போ அக்கா தங்கச்சி ஒரே சாயலில் இருக்கிறாங்க சார், அவங்க அப்பா சாயலே இருக்காங்க சார், சொல்கிறோம்ல. இது வரைக்கும் யாரா? அப்போ கடவுள் நம்ம சாயலில் படைச்சிருக்காரு. இது வரைக்கும் நம்மளை யாராவது பார்த்து உங்களை பார்த்தா கடவுள் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிக்கிறேன்னா மூஞ்சி எத்தையும் பெச்சாது, மூஞ்சியில் முடிச்சா ஒன்றும் நடக்க மாட்டேன்னு தான் சொல்கிறான். அப்போ என்ன பொருள்? அவர் சாயலை நாம் இழந்து விட்டோம். உண்மைதான், ஜாதிங்கிற சாயம், பெருமைங்கிற சாயம், மேட்டிமைங்கிற சாயம் போச்சு, அந்த சாயலை இழந்து விட்டோம். அவர் வருகைக்குள் அல்லது என் மரணத்திற்குள் அந்த சாயலை மீண்டும் பெறுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரே இலக்காக இருக்கும். அந்த இலக்கை நோக்கி பயணிப்பதுதான் இது போன்ற நிகழ்ச்சிகளுடைய நோக்கம் என கூறி, அடுத்து நம்ம தீலே பிரதர் தியாப்லஸ் வில்லியம் டைட்டஸ் அவர்கள் ஒரு சிறப்பு பாடலை பாடவர்கள். நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே, அசையாயின் நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. காலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே, காலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே, அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே என்கிற அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராக எழும்பினாலும், புயல் அடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராக எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார்,
எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவன் நிறுத்திடுவார். சீயோனிலே என்றிட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலையே, இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலையே. படைத்திட்டேன் அவர் கரத்தில், நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே என்றிட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர்தான் என் கண்மலை, நான் அசைக்கப்படுவதில்லை என்பது அவர் பாட்டினது மட்டும் இல்லை, அவரும் அது மாதிரி ஸ்ட்ராங்கானவருங்கிறத நம்ம பார்த்தோம். நடுவில் திடீர்னு இந்த குக்கரில் விசில் வர மாதிரி திடீர் திடீர்னு போக வந்தால் கூட அவர் பயப்படாமல் ஆடாமல் நின்று பாடினார். நான் சொன்னேன், எப்பா நான் பேசுமா அது மாதிரி போட்டுறாதீங்க, நான் ஷேக் ஆயிடுவேன்னு. ஆனால் அவெல்லாம் அதெல்லாம் செட்டப்படாமல் நான் அசைக்கப்படுவதில்லை என்பதை பாடி மேடையில் நிரூபித்து காட்டி அவருக்கு நாம் அத்தனை பேரும் கரங்கள் தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துவோம். இப்பொழுது சத்தியத்தினுடைய இயக்குநர் சுதன் அவர்கள் அவருக்கு நினைவு பரிசை வழங்குவார். கேரளாக்கு போனீங்கன்னா சேச்சிங்கிற சொல் பிரபலம், தமிழகத்தில் ஆட்சி என்கிற சொல் பிரபலம். தன் உழைப்பால் ஒரு நிறுவனம் கட்டமைக்கப்பட்டு அந்த நிறுவனம் ஒரு பள்ளிக்கூடத்தையும் நடத்துகிறது. அண்ணாநகரிலும் அயனம்பாக்கத்திலும் அந்த பள்ளிக்கூடம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள், ஆட்சி குளோபல் ஸ்கூல். அந்த பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் இப்பொழுது இங்கே பாடப்போகிறார்கள். அவங்க இந்த நிகழ்ச்சி தொடங்கிறதுக்கு முன்னால் அவங்ககிட்ட நான் சும்மா கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தேன். 12 பாடல்களை இணைத்து, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் 12ன்ற மாதிரி 12 பாடல்களை நினைத்து பாடப்போகிறோம். 50 விதமான குரல் உள்ள ஒரு குயரை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்கிற தகவல்களை எல்லாம் நாம் இந்த மேடையில் பதிவு செய்கிறோம். இப்பொழுது ஆட்சி குளோபல் ஸ்கூலினுடைய சிறப்பு பாடல். This baby boy has come to earth to bring us joy, and I just wanna sing this song to ya. I've heard about this baby boy who's come to earth to bring us joy, and I just wanna sing this song to ya. Well, it goes like this. Dale.
நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 12 பாட்டு இருந்துச்சான்னு எண்ணுனுங்களா? நான் எண்ணணும்னு நினச்சேன்னா ஒரு இடத்துல நான் விட்டுட்டேன். என்ன தெரியுமா, ரெண்டு விஷயத்துக்காக இந்த பிள்ளைகளை நான் பாராட்ட வேண்டும். ஒன்று, இந்த சாஷ்டாங்கம் செய்யும் வாரும்ன்ற பாட்டை ரொம்ப ஸ்லோவாக தான் நம்ம கேட்டுக்கிறோம் சர்ச்சிலெல்லாம், ஆனால் அதை அவ்வளோ ஸ்பீடாக பாடினாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் சாஷ்டாங்கம் செய்ய லேட் பண்ணுக்காத, சீக்கிரமாக வந்து சாஷ்டாங்கம் பண்ணு அப்படிங்கிற மெசேஜ் அந்த பாட்டின் மூலமாக கொடுத்துட்டேன். ரெண்டாவது, அந்த பிள்ளைகள் அத்தனை பேர் முதல்ல அந்த பாட்டை அவங்க ரசித்து பாடினார்கள். அவர்கள் உணர்ந்து அவர்கள் ரசித்தாங்க. ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல், எல்லார் முகமும் அப்படியே சிரித்த மாதிரி ரொம்ப ரசித்து பாடினாங்க. அதற்காக இந்த பிள்ளைகளுக்கு நாம் அத்தனை பேரும் நம்முடைய கரவொலி எழுப்பி கரம் தட்ட வேண்டும். அருவி விழுந்தால் அழகு, அலை எழுந்தால் அழகு, நம் பிள்ளைகள் இசைத்தாலும் அசைத்தாலும் அழகு. இப்படிப்பட்ட தாளந்துள்ள பிள்ளைகளாய் நம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். இப்போல்லாம் புக் ஃபேருக்கு போனீங்கன்னா பிள்ளை வளர்ப்பது எப்படின்னு புக்கு விற்கிறான். நம்ம அப்பா அம்மாலாம் நம்மளை புக்கு படித்த வளர்த்தாங்க. பிள்ளை வளர்ப்பது எப்படின்னு புக்கு விற்கிறான், அதை ஒரு 5ஆம் கிளாஸ் பையன் வாங்கி படிக்கிறான். நீ ஏண்டா படிக்கிறன்னா என்னை கரெக்டாக வளர்க்குறாங்களான்னு செக் பண்ணுறேன். அதனால் இப்படிப்பட்ட தாளந்துள்ள பிள்ளைகளை கொடுத்ததுக்காக கடவுளுக்கு நன்றி செல்வோம். பயிற்சி வித்த அந்த ஆட்சி பள்ளிக்கும் அதன் ஆசிரியைக்கும் அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் நாம் கடவுளை எழுப்பி நன்றி செலுத்தி அவர்களுக்கு விடை கொடுப்போம். ஓகே, பென் சாமுவேல் அவர்கள் ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மையப்படுவதாக. இந்த அருமையான ஸ்லாக்கியத்தை கொடுத்து என் தேவாதி தேவனுக்கு முதலாவது நன்றிகள். இட்ஸ் அ கிரேட் ஹானர் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் செலிப்ரேஷன். தேங்க்ஸ் டு சத்யம் டிவி அங்கிளை பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பாடுறதுக்கு முன்னாடி நம்ம ஆராதிக்கிற அருமை ரட்சகராக இயேசு கிறிஸ்து, அவர் ரொம்ப சீக்கிரம் வரப்போகிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமே. இந்த செய்தியை அநேக தடவை நம்ம கேட்டாலும் அநேக நேரத்தில் ரொம்ப லெத்தாஜிக்காக மாறிடுறோம். நம்ம நம்புகிறோமோ நம்பலையோ அவர் வரப்போகிறது ஆனால் உண்மை. அநேக நேரத்தில் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்டாலும் நம்மளுடைய இருதயம் எப்படி மாறிடுதுன்னா, ரொம்ப வருஷமாக அதை கேட்டுட்டு தாங்க இருக்கிறேன், எப்போ வரப்போகிறாருன்ற மாதிரி மாறிடுது. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கும் ஒரு வார்த்தை எழுதி வச்சுட்டு தான் போயிருக்கிறாரு. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தங்களை குறித்து ஒரு நாளும் தாமதியாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய முதலாவது வருகை இந்த உலகத்தில் ஒரு குழந்தையாக ஒரு இரட்சகராக இருந்தாலும், அவருடைய இரண்டாவது வருகை இந்த உலகத்தில் ஒரு நியாயாதிபதியாக அவர் மறுபடியும் வரப்போகிறார். அப்படி இந்த ஏக்கம், இந்த ஜபம் ஒரு பாடலாக என் இருதயத்திலிருந்து வெளிவந்தது. என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி இந்த பாடலை கேளுங்க, தெரிஞ்சா பாடுங்க. பரிசுத்த ஆவியானவர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தவர் போதுமானவராக இருக்கிறார். சீக்கிரம் வரப்போகும் ராஜாதி ராஜாவே, உம்மருகைக்காக காத்திருக்கிறே. சீக்கிரம் வரப்போகும் ராஜாதி ராஜாவே, உம்மருகைக்காக காத்திருக்கிறே. உம்மோடு சேர்ந்து வாழ ஆசைப்படுகிறே, உம்முகத்தை பார்க்க நான் ஆசைப்படுவேன். சீக்கிரம் வரப்போகும் ராஜாதி ராஜாவே, உம்மருகைக்காக காத்திருக்கிறே. உம்மோடு சேர்ந்து வாழ ஆசைப்படுவேன், உம்முகத்தை பார்க்க நான் ஆசைப்படுகிறேன். மாறநாதா சீக்கிரம் வாரும், மாறநாதா சீக்கிரம் வாரும், மாறநாதா சீக்கிரம் வாரும், மாறநாதா சீக்கிரம் வாரும். கொஞ்சம் கையை தட்டி எல்லாரும் என்னோடு கூட இணைந்து வெறும் கையாய் வர எனக்கு விருப்பம் இல்லையே, ஆத்தும பாரத்தால் நிரப்பிடுமே.
வெறும் கையாய் வர எனக்கு விருப்பம் இல்லையே. ஆத்தும வாரத்தால் நிரப்பிடுமே, ஒவ்வொரு நாளும் உம்மை பற்றி சொல்லிட, ஒவ்வொரு நாளும் உம்மை பற்றி சொல்லிட இதயத்தை தந்திடுமே. நல் இதயத்தை என்னோடு கூட சேர்ந்து மாறனாதான் சொல்லலாமா எல்லாரும்? மாறனாதா சீக்கிரம் மாறும், மாறனாதா சீக்கிரம் மாறும், மாறனாதா சீக்கிரம் மாறும், மாறனாதா சீக்கிரம் மாறும். தேசத்திற்காக ஜெபிக்கணுமே, அழிகின்ற ஜனங்களுக்காய் கதறணுமே. தேசத்துக்காக ஜெபிக்கணுமே, அழிகின்ற ஜனங்களுக்காய் கதறணுமே. இயேசு என்னும் நாமம் பரவணுமே, இயேசு என்னும் நாமம் பரவணுமே. எழுப்புதலை பார்க்க வேண்டுமே, நாங்கள் எழுப்புதலை பார்க்க வேண்டுமே. மாறனாதா சீக்கிரம் மாறும், மாறனாதா சீக்கிரம் மாறும், மாறனாதா சீக்கிரம் மாறும், மாறனாதா சீக்கிரம் மாறும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அல்லேலூயா கீதம் பாடி கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடி கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே, இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. உமக்காக இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உம்மை கண்டால் போதும், உம்மோடு வாழ்ந்தால் போதும், அதுதான் எனக்கு தேவைங்கிற அற்புதமான ஒரு பாடலை பாடினார். ரெண்டாவது அவர் சொன்ன அந்த பாட்டில் இருந்த செய்தி, அவர் தாமதிக்கிறார் என்று நினைக்காதீர்கள், வாக்கு கொடுத்தவர்
வாக்கை விட பெரியவர் இல்லையா. ஆபிரகாம்கிட்ட நான் உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்க போல ஆக்குவேன்னு வாக்கு கொடுத்தார். அவர் அந்த வாக்கை நம்பி காத்துட்டாரு. உடனே குழந்தை கொடுத்தார். குழந்தை கொடுத்தவொடனே ஓஹோ அந்த வாக்கு தத்தம் கொடுத்தார், குழந்தைய கொடுத்தார், நிம்மதியாகிட்ட பிறகு அந்த குழந்தைய கூட்டி திருப்பி கொடுன்னு கேட்குறார். அப்போ அவர் என்ன நினைப்பார், ஏன்னா அந்த குழந்தை போய்ட்டு அந்த வாக்கு தத்தம் நிறைவேறாதுன்னு அவர் நினைக்கல. ஏனால் வாக்கை விட வாக்கு கொடுத்தவர் பெரியவர் அவர் நினைத்தார். எனவே தான் அவர் விசுவாசத்தின் தவப்பன் இல்லையா. அந்த செய்தியை மிக அழகாக சொன்ன இன்னொரு செய்தி இவர் பாடின யூடியூப்பில் இவருக்கு வந்து ஒரு பேர் இருக்குது, குட்டி பெர்க்மான்ஸ். யூடியூபர்கள்லாம் கொடுத்துருக்கிற பேர். இவருடைய பாடலை, பல பாடல்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். மிக சிறப்பாக பாடி அவருக்கு நாம் நம்முடைய கரவொலி மூலம் நம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரோ அவரை கண்டால் போதும், அவரோடு வாழ்ந்தால் போதும். நம்ம போதும்லாம் கமா இல்லை, கமா போட்டே இருப்போம். ஒரு கல்யாணம் பண்ணிட்டா போதும், ஒரு வீடு கட்டிட்டா போதும், வேறு வேலை வந்துட்டா போதும், போதும் 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 அது கமா போட்டுனே இருப்போம். கடவுள் சொன்னார், உன் போதும் ஒரு நாளும் போதாது, என் கிருபை உனக்கு போதும். அதான் கடவுள் சொன்னது இல்லையா. இப்போ இவருக்கு இவரை கௌரவிக்க சத்தியம் டிவியினுடைய அட்வைசரி போர்ட் மெம்பர் மிஸ்டர் ராபின் அவர்கள் மேடைக்கு வருகிறார்கள். உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் மாணவிகளுடைய ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை பார்ப்போம்.
பகிர அன்பை பகிர தேவன் பிறந்தாரே. பெத்லகேமின் நகரினிலே மடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே. தேங்க்யூ, தேங்க்யூ. மிக அழகாக ஆடிய இந்த பிள்ளைகளுடைய நடனத்தை நாம் பாராட்டுகிறோம். கிறிஸ்மஸ் டைமில் நம்ம வீட்டை அலங்கரிப்பது என்பது ஒரு மரபு, ஒரு பழக்கம், ஒரு மகிழ்ச்சி. அப்படி அலங்கரிக்கும் போது ஒவ்வொன்றையும் வைப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல. குடில் வைக்கிறோம், ஏன்னா அவர் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார், அதனால் குடில் வைக்கிறோம். ஸ்டார் கட்டுறோம், ஏன்னா வால் நட்சத்திரம் வந்துச்சு. ட்ரீ ஏன் வைக்கிறோம்? அந்த பரிசு பொருள்லாம் கட்டி தொங்க விடுறதுக்காக வைக்கிறோம் சார் அப்படின்னு ஒரு பையன் கிளாஸில் சொன்னான். ட்ரீயை வைக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு அழகான பாரசீக கதை ஒன்று இருக்கிறது. அதாவது இயேசு குழந்தை பிறந்திருக்கிறான்னு உலகத்தில் இருக்கிற எல்லா மரமும் அவருக்கு எதாவது காணிக்க கொடுக்கணும்னு கிளம்பி போயிருச்சான். அந்தந்த மரம் அதுக்கிட்ட இருக்கிற பழம் பூ எதையோ ஒன்று கொடுக்கலாம்னு போயிருச்சான். இவங்களோட சேர்ந்து இந்த ட்ரீயும் புறப்பட்டு போயிருச்சான். சவுக்கு மரம் போன பிறகு தான் அதிகம் வந்து நம்மகிட்ட பழமும் கிடையாது, பூவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்மளும் அவசரப்பட்டு இவங்களோட வந்துட்டோமேட்டு அங்கே போய் எல்லாரும் அவங்கவுங்ககிட்ட இருக்கிற பழத்தை பூவை கொடுக்குறாங்களா, என்கிட்ட கொடுக்க ஒன்றுமே இல்லையே அப்படின்னு அங்கே நின்று அழுவுதான். கடவுளே, ஏன் என்னை படைச்ச எல்லாரோடையும் நான் வந்துட்டேன், கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லையேன்னு. அப்போ கடவுள் மேலேருந்து சொன்னாராம், சரி இது மாதிரி தன்னை எதுவுமே கொடுக்க இல்லையேன்னு அழுவுத இந்த ட்ரீயை எப்பப்பெல்லாம் என் பிறப்பை நினைக்கிறீங்களோ அப்போதெல்லாம் அலங்கரித்து வையுங்கள், தன்னையே கொடுக்க இது ஆசைப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் என்று ஒரு பாரசீக கதை இருக்கிறது. ஆக இங்கே இந்த பிள்ளைகள் மட்டுமல்ல, இங்கே ஆடின அத்தனை பிள்ளைகளும் ஏதோ ஒரு வகையில் தங்கள் பங்களிப்பை இந்த நிகழ்வில் செலுத்துவதன் மூலம் கடவுளுடைய மகிமைக்கு உதவுகிறார்கள் என்பதைத்தான் நாம் உள்வாங்கிக் கொள்கிறோம். தொடர்ந்து நீண்ட நெடுங்காலமாக கிறிஸ்தவ இசை உலகத்தில் மிகச்சிறந்த இசையை வழங்கி ஒரு பாரம்பரிய இசை குடும்பமாக கிறிஸ்தவ இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தங்களுக்கென்று ஒரு தனி இடத்தை பெற்றிருக்கிற எலன் சத்யா குடும்பத்தினர் இப்பொழுது ஒரு இசை நிகழ்ச்சியை இங்கு நடத்தி காட்டுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எலன் சத்யா குடும்பத்தினர் என்று எங்களை இந்த இடத்திலே அழைத்திருக்கின்றார்கள். எங்களுடைய அருமையான பெற்றோர் எங்கள் மத்தியில் இல்லாவிட்டாலும் கர்த்தருடைய கிருபையினால் தொடர்ந்து நாங்கள் அந்த ஊழியத்தை 3ம் 4ம் தலைமுறையாக நாங்கள் தொடர்ந்து செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். எங்களை அழைத்த அனைவரையும் நாங்கள் இந்த நேரத்தை நாங்கள் நன்றி சொல்கின்றோம். 2 பாடல்களை, கிறிஸ்மஸ் பாடல்களை உங்கள் முன்பாக நாங்கள் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகின்றோம். முதலாவது நாங்கள் பாடப்போகும் ஒரு பாடல், அதி சுந்தர ரூபகுமாரன் இயேசு துதி தோத்திரம் செய்திட பிறந்தனரே என்ற ஒரு அருமையான பாடல். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நாம் அனைவரும் விசுவாசிக்கும்படியாக இந்த உலகத்தில் அவரை தந்தரளி இவ்வளவா இந்த உலகத்தில் அவர் அன்பு கூர்ந்தார். இந்த வார்த்தையை நாம் அநேகம் தரம் கேட்டிருப்போம். அந்த விசுவாசம் என்பது அவர் ஒருவர் மேல் மட்டுமே நாம் வைக்கும் ஒரு நம்பிக்கை. இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் கர்த்தருக்கென்று நாம் எழும்பி பிரகாசிக்க நம்முடைய விசுவாச கேடயத்தை பிடித்து கொண்டு சாத்தான் கொண்டு வருகின்ற அத்தனை காரியங்களையும் நாம் ஜெயிக்கும்படியாக, டு வின் ஓவர் எவ்ரி ஆப்ஸ்டக்கல் தட் வில் கம் அவர் வே, அதைத்தான் நாம் கிறிஸ்மஸாக கொண்டாடுகின்றோம். இப்பொழுது நாங்கள் முதலாவது பாடப்போகும் பாடல், அதி சுந்தர ரூப குமாரன் இயேசு துதி தோத்திரம் செய்திட பிறந்தனரே. அதைத் தொடர்ந்து மற்றும் ஒரு பாடல், அந்தி நேரம் வாடைக்காலம் விந்தை இயேசு பாலன் இந்த பூமியில் அவர் வந்துதித்தார். அதி சுந்தர ரூபகுமாரன்
உடையவாய் சுதனை இந்தனரி அதி சுந்தர ரூபகுமாரனிசு துதி தோத்திரம் செய்திட பிறந்தனரி வேத வாக்கியங்கள் நிறைவேறியவே தேவன் தயவாய் சுதனை இந்தனரி அதி சுந்தர ரூபகுமார Praise
Praise be to God. இந்த மாலை பொழுதில் கர்த்தருடைய நாமத்தை நாம் கேட்கும்படியாக நாம் யாவரும் கூடி வர கர்த்தர் கிருபை செய்தார். அந்தி நேரம் வாடைக்காலம் விந்த இயேசு பாலன் இந்த பூமியில் வந்து அவர் ஒரு சிறு பாலகனாக பிறந்தார். அதை நாம் கொண்டாடுவோம். சேர்ந்து கை தட்டி பார்க்கலாம். Buddy.
ஆல் க்ளோரி பீ டு காட். உங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவரின் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் நல்வாழ்த்துக்கள். இந்த பாடலை தொடங்கும் போது எங்கள் பெற்றோர் இல்லை என்று சொன்னாலும் நாங்கள் தலைமுறை தலைமுறையாக இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம் என்று சொன்னார்கள். அன்பு குடும்பத்தினரே, இந்த அரங்கில் இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கானவர்கள் மட்டுமல்ல, பரத்தில் இருக்கிற உங்கள் பெற்றோரும் இப்பொழுது மகிழ்ந்திருப்பார்கள் என்பதையே உங்களுக்கு வாழ்த்தாக கூறி, இப்பொழுது இவர்களை கௌரவிக்க நம்மத்திலே அருமை ஆட்சி நிறுவனர் பத்மசிங் ஐசக் அண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்கள் இவர்கள் என்னுடைய 9வது வகுப்பு படிக்கிற பொழுது என் பெற்றோரோடு மெரினா கடற்கரையில் நடந்த பேரின்ப பெருவிழாவிற்கு போயிருக்கிறேன். நான் அந்த ஆண்டு 9வது வகுப்பு தேர்ச்சி பெற வேண்டும் என்கிற ஜெப விண்ணப்பத்தோடு அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். இப்போது எங்கள் பக்கத்திலே ஒரு நபர் உட்கார் நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் அவரை பார்த்தால் கிறிஸ்தவராக தெரியவில்லை. அவருடைய அங்க அடையாளங்கள், அவர் அணிந்து கொண்டிருக்கிற சில விஷயங்களை வைத்து அவர் கிறிஸ்தவர் இல்லை என்பது எனக்கு தெளிவாக தெரிகிறது. உடனே நான் எங்கள் அப்பாட்ட கேட்குறேன், இவர் ஏன் இந்த மீட்டிங்க்கு வந்தார் அப்படின்னு. எங்கள் அப்பா, சும்மார் அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம வாய் சும்மா இருக்காதே, அவரையே கூப்பிட்டு, அங்கிள், நீங்கள் கிறிஸ்டியன் கிடையாது, நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க? அப்போது அந்த மனிதர் சொன்ன பதில் இன்றைக்கும் என் நெஞ்சில் ஆழமாக இருக்க, தம்பி நான் கிறிஸ்டியன் கிடையாது, ஆனால் அதோ பாடிக்கிட்டு இருக்காரு, அவர் பாட்டு என்னமோ பண்ணி என்னை இங்கே இழுத்துட்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னார். அப்பொழுது மேடையிலே பிரதர் தினகரன் அங்கிள் பாடிக்கொண்டிருந்தார். தன் பாட்டால் ஒரு கூட்ட மக்களை ரட்சிப்பின் பாதையில் வழிநடத்தியவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த தலைமுறையின் தொடர்ச்சி இன்றைக்கும் நம் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம். இளைஞர்களை அந்த தலைவர் அழைக்கிறார், இந்த தலைவர் அழைக்கிறார் என்று திசை மாறி போய் கொண்டிருந்த போது எந்த அழைப்பும் சரியானதுமல்ல, நெறியானதுமல்ல, இயேசு அழைக்கிறார், அந்த அழைப்பு தான் சரியானது என்று சொல்லி பல்வேறு ஆண்டுகளாக அந்த ஊழியத்தை செய்து வருகிற அந்த குடும்பத்தினர் இன்றைக்கு நம் மத்தியிலே வந்திருப்பது நாம் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி. இறைவுக்கு நன்றி செலுத்தி உங்கள் எல்லா சார்பிலும் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அந்த குடும்பத்தினருடைய இசை நிகழ்ச்சி இப்பொழுது அந்த குடும்பத்தினுடைய வாரிசு ஸ்டெல்லா ரமோலா, இது வந்து சர்டிஃபிகேட் பேர், செலிபிரிட்டி பேர், உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த பேர் ஸ்வீட்டி அவர்கள் இப்பொழுது இங்கே ஒரு சிறப்பு பாடலை பாட உங்கள் கரவசியோடு அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இன்றைக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இட் இஸ் இன்டீட் அ ஜாய் டு பீ ஹியர், பார்ட் ஆஃப் ஜாய் டு த வேர்ல்ட். அண்ட் நமக்கும் ஒரு ஜாய் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஏ சுவாமி, இந்த கிறிஸ்மஸ் அன்றைக்கும் நாம் அந்த கதையை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது, ஏ சுவாமி பிறந்தப்போ தேவதூதர்கள் தேவதூதன் மேய்ப்பர்களுக்கு தோன்றி லூக்கா 2:10 நம்ம பார்க்குறோம், பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்ட்டு ஏ சுவாமி உடைய சந்தோஷத்தை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அதே போல தான் இன்றைக்கு அது நமக்கு ஒரு நற்செய்தியாக இருக்குது. ஏ சுவாமி நமக்கு ஒரு நற்செய்தியாக இருக்கிறார். எவ்வளோ சந்தோஷம் அவர் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரும்போது, எவ்வளோ சமாதானம் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரும்போது. இன்றைக்கும் இந்த நற்செய்தியை பற்றி நாம் பார்த்துருக்குறோம். இந்த ஃபுல் டே, இந்த ஃபுல் ப்ரோக்ராம், இப்பொழுதும் இந்த நற்செய்தி பற்றி ஒரு பாடலை நாம் சந்தோஷமாக கரங்களை தட்டி பாடுவோம். பெரியோர் பெரியோர் யாவருக்கும் நற்செய்தி, மானோர் போலோர் யாவருக்கும் நற்செய்தி, பெரியோர் பெரியோர் யாவருக்கும் நற்செய்தி, மானோர் போலோர் யாவருக்கும் நற்செய்தி. நம்மை மீட்க இப்பூவில் வந்தார், நம் பாவம் போக தன்னை தந்தார். நம்மை மீட்க இப்பூவில் வந்தார், நம் பாவம் போக தன்னை தந்தார்.
வானத்திலே தேவதூதர் தோன்றினார். பார்த்த ஜனம் அதை கண்டு பயந்தனர். நல்ல செய்தி சொல்ல வந்தோம் என்றாரே. ஆமென் ஆமென். பிறந்தார் இயேசு மாந்தர்க்காகவே, மண்ணில் உதித்தார் நாம் யாவரும் பிரகாசிக்க. பிறந்தார் இயேசு மாந்தர்க்காகவே, மண்ணில் உதித்தார் நாம் யாவரும் பிரகாசிக்க. பாவத்தில் மறித்த நம்மை உயிர்ப்பிக்க, சாபத்தில் இருந்த நம்மை விடுவிக்க. பாவத்தில் மறித்த நம்மை உயிர்ப்பிக்க, சாபத்தில் இருந்த நம்மை விடுவிக்க. அடிமைகளான நம்மை தம் பிள்ளையாகி ஏற்று கொள்ள, அடிமைகளான நம்மை பிள்ளையாய் ஏற்று கொள்ள. பிறந்தார் இயேசு மாந்தர்க்காகவே, மண்ணில் உதித்தார் நாம் யாவரும் பிரகாசிக்க. பிறந்தார் இயேசு மாந்தர்க்காகவே, மண்ணில் உதித்தார் நாம் யாவரும் பிரகாசிக்க. வாழ்ந்த நம்மை மீட்கவே, வெளிச்சத்தில் கொண்டு வந்து சேர்க்கவே. இருளினல் வாழ்ந்த நம்மை மீட்கவே, வெளிச்சத்தில் கொண்டு வந்து சேர்க்கவே. இம்மானுவேலனாக இருப்பீரே எனக்குள்ளாக, இம்மானுவேலனாக இருப்பீரே எனக்குள்ளாக. பிறந்தார் இயேசு மாந்தர்க்காகவே, மண்ணில் உதித்தார் நாம் யாவரும் பிரகாசிக்க. பிறந்தார் இயேசு மாந்தர்க்காகவே, மண்ணில் உதித்தார் நாம் யாவரும் பிரகாசிக்க. விழுதின் திறமையை பார்த்தோம், வேரின் திறமையும் பார்ப்பதற்காக இன்றைக்கு இந்த வேருக்கெல்லாம் ஆணி வேராக இவர்கள் இயேசு கிறிஸ்துவை கொண்டிருப்பதால் இவர்கள் எது செய்தாலும் வாய்க்கிறது, வளர்கிறது, அது பல்வேறு மக்களை வாழ்விக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது நம்ம தீலே அருமை அண்ணன் பால் தினகரனும் சாமுவேல் பால் தினகரன் அவர்களும் இங்கே சீர்படுத்துவார் என்கிற பாடலை பாடுவார்கள். நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த பாட்டை சொல்லி அதை பாடுவாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதுவரைக்கும் சற்று முன்னர் வரை அல்லது இன்று மாலை வரை 76 லட்சம் பேர் இந்த பாடலை யூடியூப் வழியாக பார்த்திருக்கிறார்கள் என்பது, இன்றைக்கு அது 2 லட்சம் 3 லட்சமாக இந்த நிமிடத்தில் உயரும். நாம் அத்தனை பேருன்னு கரகோசியோடு அண்ணன் பால் தினகரையும் சாமுவேல் பால் தினகரன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வருடம் எப்படி இருக்கும் என்று நான் ஆண்டவரிடம் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு 1 பேதுரு 5:10 காண்பித்தார். அவர் சொன்னார், கொஞ்ச காலம் பாடு அனுபவித்த உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலை நிறுத்துவார்,
என்று சொல்லு என்று சொன்னார். அந்த வசனத்தின்படியே ஆண்டவர் எனக்கு சொன்னபடி ஒரு பாடலையும் ஏற்று எல்லாரும் அதை பாடட்டும், அந்த பாக்கியத்தை அனுபவிக்கட்டும் என்றார். இந்த 2022 வருடத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கும் நமக்கு இந்த வருடத்தை திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்மஸ் தினத்தன்று வந்தபடியினால் பாடுகள் பல வருடங்களாக நாம் அனுபவித்தாலும் ஆண்டவர் சொல்கிறார் அது கொஞ்ச பாடுகள் தான், கொஞ்ச நாட்களின் பாடுகள் தான். ஏனென்றால் நீ பெறப்போகும் மகிமை வெகு காலமாக இருக்க போகிறது. ஆகவே இன்று இந்த வருடத்திலே உன்னை சீர்படுத்தினேன், ஸ்திரப்படுத்தினேன், பலப்படுத்தினேன், உன்னை நிலைநிறுத்தினேன். இந்த பாடலை சந்தோஷமாக நாம் யாவரும் இந்த வாக்கு தத்துவத்தை பற்றி கொண்டு மீண்டும் பாடுவோம். சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன், இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன், நேராகும் வாய்ப்பில்லாம் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. சீர்படுத்துவார்படுத்துவார்லப்படுத்தி நிலை நிறுத்துவார், உன்னை சீர்படுத்துவார்படுத்துவார்லப்படுத்தி நிலை நிறுத்துவார், உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல முன்னே உருகி போகும், கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல முன்னே உருகி போகும், உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும், உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும், புது நன்மைகள் உன்னை சேரும். ஓ சீர்படுத்துவார்படுத்துவார் பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், உன்னை சீர்படுத்துவார்படுத்துவார் பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனோட கூட என்று வணங்கி நிற்கும், மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனோட கூட என்று வணங்கி நிற்கும், உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும், உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும்,
உன் மேன்மை உன் கையில் சேரும். ஓ சீர்படுத்துவான், ஸ்திரப்படுத்துவான், பலப்படுத்தி நிலைநிறுத்துவான். உன்னை சீர்படுத்துவான், ஸ்திரப்படுத்துவான், பலப்படுத்தி நிலைநிறுத்துவான். உன்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவான். சனி சகரி சா பமம பனிதமா, உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். இதை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். இதை செய்யவே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் நமக்காக வந்தார். கிறிஸ்மஸ் என்பது அற்புதங்களின் ஆரம்பம். கிறிஸ்மஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் மிரக்கிள்ஸ். இட்ஸ் த பிகினிங் ஃபார் மிரக்கிள்ஸ். கிறிஸ்மஸ் அறிவிக்கப்பட்ட நேரத்திலேயே மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடைபெற்றது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியானாள். மலடி ஜபத்திற்கு பிறகு கர்ப்பவதி ஆவதை கண்ட மக்கள், ஒரு கன்னிகை எப்படி கர்ப்பவதி ஆக முடியும் என்று திகைத்தார்கள். ஆனால் அருள்நாதர் இயேசு வரும்பொழுது இல்லாதவைகள் இருக்கிறவைகளாக, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அவர் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அதை வெளிப்படுத்தவே இயேசு கிறிஸ்மஸ் நாளிலே வந்தார். குழந்தை உருவாக முடியாத சூழ்நிலையிலே அவருடைய வார்த்தை நிறைவேறும்படியாக எல்லாம் வல்ல இறைவனுடைய வித்து ஒரு கன்னிகையின் கர்ப்பத்திலே வைக்கப்பட்டது. அந்த கன்னிகை கர்ப்பவதியானாள், தேவனுடைய ஆவியினால் நிரம்பினாள், தேவனுடைய பரிசுத்தத்தை அவள் உலகிற்கு கொண்டு வந்தார். அவர்தான் இயேசு. இந்த நாளிலும், இந்த கிறிஸ்மஸை கொண்டாடும் நாளிலும் இந்த இயேசுவை நாம் கொண்டாடும் பொழுது இல்லாதவைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறவைகளாக உருவாக்கும்படியாக இயேசு உங்களுக்குள் உருவாவார். எல்லா பாக்கியங்களும் இயேசு நமக்குள் உருவாகிறபடியினால் நமக்கு வருகிறது. அடுத்தபடியாக, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருந்த மேய்ப்பர்கள் இரவெல்லாம் விழித்திருந்து ஒரு ஆடு கூட பொல்லாத விலங்கினங்களினால் அழிக்கப்படக்கூடாது என்று உண்மையாய் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த மேய்ப்பர்கள், அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடைபெற்றது. வானம் திறந்தது, இருள் நீங்கியது, தேவ தூதர்கள் தோன்றினார்கள், இனிமையான பாடல் பாடினார்கள். அதுவரைக்கும் அவர்கள் பாடுகளின் பாடல்கள், குளிரின் பாடல்கள், வேதனையின் பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு பரலோகத்தை அற்புதமாக திறந்தார். அற்புதங்களின் பாடலை பாடினார்கள், ஆசீர்வாதத்தின் பாடலை பாடினார்கள். உங்களுக்கென்று ஒரு குமாரர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், இது உங்களுக்கு நற்செய்தியாக உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்றார்கள். இயேசு பாலகனை பார்க்கும்படியாக அவர்களுக்கு கண்கள் திறந்தது, அவள் வாழ்க்கை திறந்தது. இன்றும் கூட நான் இதுவரைக்கும் உழைத்து கொண்டே இருக்கிறேன், உண்மையாய் உழைத்து கொண்டே இருக்கிறேன், எனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே ஒரு அற்புதத்தை செய்வார். உங்கள் உழைப்பிற்கு பலனை கொடுப்பார், ஊழியத்தின் உழைப்பிற்கு பலனை கொடுப்பார். உண்மையாக ஒவ்வொரு ஆத்மாவையும் பாதுகாத்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கனம் பண்ணுவார். நிச்சயமாகவே நீங்கள் அவரை காண்பீர்கள். வழி தெரியாமல் என்ன செய்ய போகிறோம் என்று திகைத்த ஞானிகளுக்கு வானத்திலே அற்புதமாக ராஜாவின் நட்சத்திரம் தோன்றியது. அதை காணும்படி அவர்கள் கண்கள் திறந்தது, அதை தொடரும்படி அவர்களுக்கு அருள் வந்தது. அவர்கள் வந்து இயேசுவை அறிந்தார்கள், ஞானத்திற்கு இருப்பிடமாகிய அவரை அறிந்து கொண்டார்கள். ஜனங்கள் வாழ்வதற்கு வழியை உண்டு பண்ண
அறிவியல் மூலமாக, ஞானத்தின் மூலமாக வழியை உண்டு பண்ண இயேசு அவர்களுக்கு தோன்றினார். இன்றும் கூட வாழ்க்கையிலே மற்றவர்கள் பாக்கியம் பெற வேண்டும், பலன் பெற வேண்டும் என்று உழைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஞானியாகிய ஆண்டவர் தோன்றப்போகிறார். அற்புதமாக ஒரு நட்சத்திரம் தோன்றும், நீங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டும் அற்புதமான நட்சத்திரம் தோன்றும். நீங்கள் இருளிலே நடப்பதில்லை, அந்த வெளிச்சத்திலே நடப்பீர்கள். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணப்போகிறார்கள். அந்த பாக்கியத்தை கர்த்தர் இன்றும் உங்களுக்கு தரப்போகிறார். இதற்காக ஜெபம் பண்ண என் அருமை மனைவி சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் வருகிறார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது நாம் யாவரும் சேர்ந்து இப்பொழுது ஆண்டவர் நமக்கு தரப்போகும் அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடுவது மட்டுமல்ல, இந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவன் இப்பொழுது நமக்கு அருள் புரிவார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு முன்னை காத்தேடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு முன்னை காத்தேடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவனையுன்னை தம் கரங்கள் நீட்டியே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அப்படியே ஜெப நிலைமையிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இயேசுவை இன்றைக்கு நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். இயேசு நமக்குள்ளே நம் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். இந்த உலகத்திலே நம்பிக்கை இல்லாமல் இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கோ எவ்வளோ பெரிய வெளிச்சம், எவ்வளோ பெரிய நம்பிக்கை, எவ்வளோ பெரிய சந்தோஷம், எவ்வளோ பெரிய சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த இயேசுதான் நமக்கு இந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. இந்த உலகத்திலே எங்களுக்காக ஒரு பாலகனாக நீர் கொடுக்கப்பட்டீரப்பா, எங்களுக்காக ஒரு குமாரனாக கொடுக்கப்பட்டீர். உம்முடைய நாமம் அதிசயம், உம்முடைய நாமம் அதிசயம். மதுப்பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே நாங்கள் கேட்ட செய்தியின்படியே அதிசயங்களை செய்வீராக, நான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. அப்படி மதுப்பிள்ளைகள் என்னென்ன நன்மைக்காக, பாக்கியத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரே அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனையும் கொடுக்கும்படியாக அதிசயமாகிய நீர் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குவீராக, இறங்குவீராக, மகிமையின் நம்பிக்கையாக இறங்குவீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதிசயத்தை காண செய்யும் அப்பா, அதிசயத்தை காண செய்யும் சுவாமி. இந்த நல்ல நாளிலே இயேசுவை நாங்கள் உயர்த்துகிறோம், இயேசு ராஜாவை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இயேசு நாதர் இறங்குவீராக, அவர்களுக்கு அதிசயங்களை கொடுக்கும்படியாக இறங்குவீராக. நோய்கள் மறையட்டும், அவர்கள் பிரச்சனைகள் மறையட்டும் ஆண்டவரே, அவர்கள் வியாதிகள் மறையட்டும், அவர்கள் துன்பங்கள் மறையட்டும், வறுமை நிலைமைகள் மறையட்டும்ப்பா. நாங்கள் பாடினது போல ஒவ்வொருவரையும் சீர்படுத்தி, பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. ஒவ்வொரு குடும்பமும் வாழ்ந்திருக்கும்படியாக நீர் வெளிச்சமாக ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் இறங்குவீராக. இயேசுவே நீர் வாரும், இயேசுவே நீர் நல்லவர் என்று நாங்கள் உம்மை வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சத்தியம் டிவியின் இந்த ஜாய் டு தி வேர்ல்ட் நிகழ்ச்சியில் பங்கேற்கும்படி எங்களை அழைத்த பிரதர் லிவிங்ஸ்டன் அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்காக மிகுந்த அன்போடு, பாரத்தோடு
தீர்க்கதர்சன வல்லமையோடு ஜெபிக்கும் எங்கள் அன்பு சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்ற டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. God bless you. Have a wonderful Christmas. Happy Christmas. Katie also wishes you a happy Christmas. ஆனா ஒரு நிமிஷம். கிறிஸ்மஸ் என்பது அற்புதங்களின் ஆரம்பம் என்றும், ஜெபித்து உண்மையாய் உழைத்து அவரை துதித்து அந்த அற்புதங்களை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்க முடியும் என்பதை குடும்பமாக இந்த மேடையிலே நமக்கு சொன்ன அண்ணன் அவர்களுக்கு நாம் அத்தனை பேரும் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நன்கொடையாளராக, இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக, மற்றும் தன்னுடைய காருண்யா மாணவர்கள் வைத்து இந்த நிகழ்ச்சியின் ஒரு பார்ட்டிசிபேஷனையும் கொடுத்த அண்ணன் அவர்களுக்கு அந்த மூன்றுக்கான விருதையும் வழங்கும்படி நம் மத்தியில் இருக்கக்கூடிய சத்யம் டிவியினுடைய மேனேஜிங் டைரக்டர் ஐசக் லிவிங்ஸ்டன் அவர்களையும், அன்பு சகோதரர் அண்ணன் மோகன் சி லாசரஸ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நாம் கேட்ட சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், அந்த மூணு வாசகமும் நம்ம போற போக்கில் சொல்லிட்டு போனோம். ஆனால் அதுக்குள்ள எவ்வளவு பெரிய செய்தி இருக்குதுன்னு பாத்துங்க. சீர்படுத்துவதுங்கிறது பாஸ்டன்ஸ், இதுவரைக்கும் என்கிட்ட இருந்த தவறெல்லாம் சரி பண்ணுவார், சீர்படுத்துவார். ஸ்திரப்படுத்துவார் வந்து பிரசன்டென்ஸ், இப்ப நான் அசைஞ்சிராம இருக்க என்னை காப்பாத்துவார். பலப்படுத்துவாருங்கிறது ஃபியூச்சர், நான் பிற்காலத்தில் எல்லாத்தையும் சந்திக்க என்னை பலப்படுத்துவார். இந்த மூன்று காலங்களையும் அடக்கிய சொற்கள். நம்ம சாதாரணமாக சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார்னு சொல்கிறோம். ஆனால் அந்த மூன்றும் மூன்று காலங்களிலும் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை உணர்த்துகிற சொல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு நல்ல திருச்சபை, நல்ல ஆன்மீக வழிகாட்டிகள், நல்ல பள்ளிக்கூடம். நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அந்த ஸ்கூலில் த ஸ்கூல் வாஸ் டிசைன் பை பேரண்ட் அப்படின்னு போட்டிருந்துச்சு. நான் ஒன்று அங்கே இருக்கிற அந்த கூப்பிட்டு என்ன இப்படி போட்டிருக்கீங்களேன்னு அவங்க சொன்ன பதில், ஒரு பெற்றோர் என்னவெல்லாம் எதிர்பார்க்கிறார்களோ அவையெல்லாம் நிறைவு செய்கிற பள்ளியாக இந்த பள்ளி இருக்கும். எனவே தான் அப்படி போட்டிருக்கிறோம், பெற்றோர்களின் எதிர்பார்ப்பை கனவை நிறைவு செய்கிற பள்ளியாக இந்த பள்ளி இருக்கும்னு சொன்னாங்க. எல்லா ஸ்கூலும் அப்படி தான் இருக்கணும். ஆனால் அது அது அந்த ஸ்கூலினுடைய மோட்டோவாக இருக்குது. மிக சிறப்பாக அந்த பள்ளி பலரால், ஒரு இடத்துல இருந்தாலும் இவ்வளோ தூரம் இல்லை, எல்லா இடங்களிலிருந்தும் அந்த பள்ளியில் படையெடுக்கிற அளவிற்கு மிக குறுகிய காலத்தில் மிகச் சிறப்பாக வளர்ந்து வருகிற ஒரு பள்ளி ஆலிவ் ட்ரீ குளோபல் ஸ்கூல் என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அந்த பள்ளிக்கு நான் போய் இந்த சென்டென்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். த ஸ்கூல் வாஸ் டிசைன் பை பேரண்ட், ஒரு பெற்றோருடைய கனவை நிறைவேற்றுகிற, அவர்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற பள்ளி என்கின்ற லட்சிய வாசகத்தோடு இயங்குகிற பள்ளியின் சார்பில் இப்பொழுது இங்கே கலை நிகழ்ச்சி நடத்தப்படும். Yeah.
आसमां के पार जाएंगे, मेरा यीशु रहता वहां। नीले आसमां के पार जाएंगे, मेरा यीशु रहता वहां। हम मिलेंगे बादलों पर, हम मिलेंगे बादलों पर, देखेगा सारा जहां। नीले आसमां के पार जाएंगे, मेरा यीशु रहता वहां। कोई भी वादा ना होगा अधूरा, हर एक वादा उसका होता है पूरा। उसका कोई भी वादा, उसका कोई भी वादा ना होगा अधूरा, हर एक वादा उसका होता है पूरा। उसका कोई भी वादा, उसके आगमन का वादा होगा पूरा, देखेगा सारा जहां। उसके आगमन का वादा होगा पूरा, देखेगा सारा जहां। हम मिलेंगे बादलों पर, हम मिलेंगे बादलों पर, देखेगा सारा जहां। Feliz Navidad, prospero año y felicidad.
சத்தியம் வெறும் வார்த்தைகள் அல்ல. ஊடக உலகில் உண்மையின் போர்க்குரல் சத்தியம் டிவி. தமிழர்களின் அடையாளம் சத்தியம் தொலைக்காட்சி. செய்தித்துறையில் புதிய அத்தியாயம். பரபரப்பு ஊடகங்களுக்கு மத்தியில் பாமர மக்களின் முழக்கமாக சத்தியம் டிவி 12வது ஆண்டில் சோதனைகளை சாதனைகளாக்கி, தடைகளை தகர்த்தெறிந்து, செயற்கை போட்டியாளர்களை இயற்கையான மக்கள் ஆதரவுடன் வெற்றி கொண்டு சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கிறது. சத்தியம் தொலைக்காட்சியை மத ரீதியான கருத்துக்களை மட்டும் ஒளிபரப்பும் சேனலாக தொடங்காமல் மக்களுக்கு உண்மையான செய்திகளை கொண்டு செல்ல நடுநிலை செய்தி சேனலாக தொடங்குவதற்கு ஆண்டவர் அளித்த தரிசனம்தான் சத்தியம் தொலைக்காட்சி. மக்களுக்கு உண்மையை உரக்கச் சொல்லும் தொலைக்காட்சியை தொடங்க பல்வேறு தடைகள் இடையூறுகள் வந்த போதிலும் மன உறுதியோடு இதய சுத்தியோடும் சத்தியம் தொலைக்காட்சியை சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களின் ஆலோசனையின்படி சத்தியம் தொலைக்காட்சி தொடங்கப்பட்டது. கொரோனா காலத்தில் 2 ஆண்டுகளாக டிஆர்பி ரேட்டிங் வெளியிடப்படாமல் இருந்த நிலையிலும் மீண்டும் ரேட்டிங் வெளியான போது சத்தியம் தொலைக்காட்சி செய்தி சென்னையில் முதலிடத்திலும் தமிழகம் முழுவதும் 2வது இடத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றிலேயே முதன்முறையாக முன்னத்தி ஏறாக விவசாயிகளுக்காக வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை முழுவதும் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் என்ற தலைப்பில் பசுமை செய்திகளை வெளியிட்டு வருகிறது. நாம் உண்ணும் உணவை உடுத்தும் உடகை உற்பத்தி செய்யும் உணவுக்கு வந்தனை செய்யும் நோக்கில் நாள் முழுவதும் விவசாய செய்திகள் ஒளிபரப்பாகி வருகிறது. கொரோனா முதல் அலையில் பெரும் பாதிப்புக்குள்ளான போதும் 2வது அலையில் கொரோனா கண்ட்ரோல் ரூம் டாக்டர் சத்தியமென பீனிக்ஸ் பறவையாய் மீண்டெழுந்தது. மக்களின் பேராதரவு தாயை கண்ட சேயாய் தொடர்ந்தது. இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஊடகவியலாளர்களுடனான சந்திப்பில் சத்தியம் டிவியின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன் மக்களின் மனக்குரலை நேரடியாக முதல்வரிடம் தெரிவித்தார். கொரோனா கண்ட்ரோல் ரூம் என்ற நிகழ்ச்சியை சத்தியம் டிவியில் ஒரு நிகழ்ச்சியாக வழங்குவதைப் போல அரசும் கண்ட்ரோல் ரூமை உருவாக்க வேண்டும், மக்களின் அவசர மருத்துவ தேவைகளுக்கு உடனடியாக உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இந்தியாவின் நம்பர் 1 தலைப்புச் செய்திகளாக சமூக வலைதளங்களில் சரித்திர சாதனையை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கொரோனா, நிவர் புயல், கஜா புயல், சென்னை வெள்ளம் என இயற்கை பேரிடர்களையும் செயற்கை பேரிடர்களையும் ஒருங்கே எதிர்கொண்டு மக்களிடையே நம்பிக்கையையும் விழிப்புணர்வையும் தொடர்ந்து ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. மக்களை பாதிக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக களத்தில் இறங்கி உண்மையை வெளிக்கொண்டு வருவதில் முன்னணியில் இருக்கிறது சத்தியம் டிவி. 2021 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கருத்து கணிப்பின் மூலம் முடிவுகளை துல்லியமாக கணித்து வெளியிட்டது. ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றங்களை கருத்து கணிப்புகள் மூலம் முன்னரே கணித்து வெளியிட்டு மக்களின் பேராதரவை பெற்றது. தேர்தல் முடிவுகளை நேரலை மூலம் உடனுக்குடன் வெளியிட்டு வெற்றி தோல்விகளுக்கான காரணங்களையும் அரசு ஆராய்ந்து நேரலையாக ஒளிபரப்பி மக்களின் மனசாட்சியாக திகழ்ந்தது. சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான செய்திகளை வெளியிடுவதில் அனைத்து சேனல்களையும் பின்னுக்கு தள்ளி முன்னணியில் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்தது சத்தியம் டிவி. 20 லட்சத்திற்கும் அதிகமானோர் சத்தியம் டிவியின் தேர்தல் முடிவு செய்திகளை நேரலையாக பார்த்து சாதனை பதிவை பாராட்டுச் சான்றாக அளித்தனர். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டங்கள், மீண்டும் ஆலையை திறப்பதற்கு எதிராக நீதிமன்றங்களில் தொடரப்பட்ட வழக்குகள், தீர்ப்புகள் என தொடர்ந்து செய்தி வெளியிட்டு மக்களின் பக்கம் நின்றது சத்தியம் டிவி. சாத்தான்குளத்தில் செல்போன் கடை வியாபாரிகள் ஜெயராஜ் பெனிக்ஸ் ஆகியோர் காவல்துறையினரால் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட கொடூர நிகழ்வை முதன்முறையாக வெளியிட்டு அநீதிக்கு எதிராக களத்தில் நின்றது சத்தியம் டிவி. பூமியை காக்கும் திருவிழா என்ற உன்னதமான லட்சிய முழக்கத்தோடு 5 லட்சம் மரக்கன்றுகளை நடும் விழாவை கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இப்போது வரை 1.5 லட்சம் மரக்கன்றுகளை நட்டுள்ளோம். தொடர்ந்து மரம் நடும் சாதனை பயணம் உன்னதமான லட்சியத்தோடு தொடர்கிறது. கொரோனா பேரிடருக்கு இடையிலும் ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் மக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளான நிலையில் நாமக்கல், திருவள்ளூர் மாவட்டங்களில் மரம் நடும் நிகழ்ச்சிகளை ஆக்சிஜன் தொழிற்சாலை நடும் விழா என்ற நிகழ்ச்சியாக பெரும் திருவிழாவாக நடத்தியது சத்தியம் தொலைக்காட்சி. நம்முடைய எம்டி சார் சொன்னாங்க, நாமக்கல்ல ஒரே இடத்துல நாங்கள் வந்து 25,000 மரக்கன்றுகளை நட்டிருக்கோம். இன்னைக்கு அதை சத்தியவனம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னார்கள். நாமக்கல்ல மட்டும் சத்தியவனம் இருந்தால் பத்தாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் இது போன்ற சத்தியவனங்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறேன். நான் இந்த சமூகத்துக்கு இதெல்லாம் தேவையோ, நானும் தொலைக்காட்சியை பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு வந்து தலைமணங்காத தொலைக்காட்சிகளை 2-3ல அதுவும் ஒன்றா இருக்கு, அதுவே பெரிய விஷயம் இல்லையா. ஊடக உலகில் புதிய பாதையை ஏற்படுத்தும் நோக்கத்தோடும் இளம் பத்திரிகையாளர்களை உருவாக்கும் வகையிலும் சத்தியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜர்னலிசம் அண்ட் பிராட்காஸ்டிங் செயல்பட்டு வருகிறது. நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோனின் வழிகாட்டுதலின்படி சத்தியம் தொலைக்காட்சி ஊடக உலகில் புத்தம் புதிய தலைமுறை பத்திரிகையாளர்களை உருவாக்கி வருகிறது. அரசியல், சமுதாய, விளிம்பு நிலை மக்களின் யாரும் பேசாத பிரச்சனைகளை துணிவோடு பேசும் முக்கிய நிகழ்ச்சியாக சத்தியம் சாத்தியமே
புதிய சாதனை படைத்து வருகிறது. சமூக அவலங்களை அரசிடம் எடுத்துச் செல்வதில் முன்னுதாரணமாக திகழ்கிறது சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சி. இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக மத்திய அரசின் 500,000 கோடி ரூபாய் மெகா ஊழல் செய்தியை துணிவுடன் பிரேக்கிங் செய்தியாக வெளியிட்டு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது சத்தியம் டிவி. சிக்கிம், மணிப்பூர் ஆகிய மாநிலங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட 68,200 கிலோ ஹெராயின் எங்கே போனது என்று மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பியது சத்தியம் டிவி. 500,000 கோடி ரூபாய் ஹெராயின் போதைப்பொருள் மாயமானது குறித்து அரசாங்கத்திற்கு எழுப்பிய கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை. சத்தியத்தின் தொடரும் நாடு தழுவிய ஊழல் ஒழிப்பு பணிக்காக முத்தாய்ப்பாக 500,000 கோடி ரூபாய் மெகா ஊழலை வெளியிட்டு ஒட்டுமொத்த தேசத்தின் கவனத்தையும் சத்தியம் டிவி ஈர்த்துள்ளது. தமிழக தொலைக்காட்சி சேனல்களில் நேருக்கு நேர் நிகழ்ச்சி முதலிடத்தை பிடித்துள்ளது. தொலைக்காட்சியில் மட்டுமின்றி சமூக வலைதளங்களிலும் மக்களால் விரும்பி பார்க்கப்படும் நிகழ்ச்சியாக நேருக்கு நேர் திகழ்கிறது. கேள்வி பதில் விவாத நிகழ்ச்சிகளில் தனித்த முத்திரையுடன் நேருக்கு நேர் நிகழ்ச்சி புதிய சாதனையை படைத்து வருகிறது. சத்தியம் டிவி செய்தியின் எதிரொலியாக மக்களுக்கு கிடைத்த உடனடி நன்மைகள் சிலவற்றை இப்போது பார்க்கலாம். திருப்பூரில் சாய கழிவு பிரச்சனையை சத்தியம் தொலைக்காட்சி வெளிக்கொண்டு வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலம் நடவடிக்கை எடுத்து மக்களின் பக்கம் நின்றது. சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரனின் ஸ்தூபி பொலிவிழந்து காட்சியளித்ததை செய்தியாக வெளியிட்டு அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். பொல்லிகாளி பாளையத்தில் மரத்தடி வகுப்புகள் நடைபெறுவதை செய்தியாக வெளியிட்டதன் மூலம் அரசு பள்ளியில் புதிய வகுப்பறைகள் கட்டப்பட்டன. சிவகங்கையில் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாய் உடைந்து தண்ணீர் வீணாகும் செய்தி வெளியான மறுநாளே உடைப்பு சீரமைக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுகாதார சீர்கேடு, மணல் திருட்டு போன்ற செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டதன் மூலம் சமூக விரோத சக்திகள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தனர். நீலகிரி மாவட்டம் தமிழ்நாடு தேயிலை நிறுவனத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வீடுகள் ஒதுக்கீடு செய்யக்கோரி சிறப்பு செய்தி தொகுப்பை வெளியிட்டது. தொடர்ந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சினை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசு வீடு ஒதுக்கீடு செய்தது. தூத்துக்குடி மலேசிய மணல் இறக்குமதி செய்யப்பட்டு 4 ஆண்டு காலம் துறைமுகத்தில் இருந்த பிரச்சினை தொடர்பாக தொடர்ந்து செய்திகள் வெளியிடப்பட்டது. அமைச்சர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண சத்தியம் டிவி தூண்டுகோலாக இருந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட தண்டரை கிராமத்தில் குப்பத்து குன்றம் என்ற குடியிருப்பில் பல ஆண்டுகளாக மின்சாரம் இல்லாமல் தவித்த இருளர் குடியிருப்பு தொடர்பான செய்தி வெளியிட்டதை அடுத்து ஊருக்கே மின்சாரம் அளித்து ஒளிவிளக்காய் திகழ்ந்தது சத்தியம் செய்திகள். வேலூர் மாவட்டம் பாலாற்றில் மணல் திருட்டு சம்பவத்தில் விவசாயி விளைநிலங்களை பயிர்களோடு சேர்த்து மணலை சூறையாடிய கொள்ளையர்கள் குறித்த செய்தியை வெளியிட்டு உலகிற்கு துணிவோடு அம்பலப்படுத்தியது. மாமண்டூர் அருகே பாலாற்றில் சாராய ஆலை கழிவுகளை வெளியேற்றியது தொடர்பான செய்தியை வெளியிட்டதை அடுத்து அதிகாரிகள் ஆய்வு செய்து ஆற்றை பாதுகாக்கும் முதற்கட்ட நடவடிக்கைக்கு தொடக்க புள்ளியாக சத்தியம் செய்திகள் திகழ்ந்தது. கோவை மங்களூர் குண்டுவெடிப்பு சம்பவங்கள், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் களத்தில் நின்ற செய்திகளை அளித்து அரசு இயந்திரத்தின் செயல்பாடுகளை விரைவுபடுத்தியது. போலி இன்சூரன்ஸ், ஆன்லைன் ரம்மி, சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு குறித்தும் ரஷ்யா யுக்ரைன் போரின் போது யுக்ரைன் மாணவர்கள் குறித்த செய்திகளை வெளியிட்டதும் ஆதிவாசியில் ஒரு MBBS என இருடர் மாணவிக்கும் சிவகங்கையில் மாற்றுத்திறனாளிக்கும் அரசு உதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் சத்தியம் டிவியில் சிறப்பு செய்தி தொகுப்பாக வெளியிடப்பட்டு மாற்றுத்திறனாளிக்கு நிதி உதவி வழங்க காரணகர்த்தாவாக இருந்தது. பெரம்பலூரில் தொடர் கொள்ளை சம்பவங்கள் குறித்த செய்தி வெளியிட்டதை அடுத்து இரவு ரோந்து திட்டமிடப்பட்டது. கரூர் புத்தக கண்காட்சி தொடர்பான செய்தி தொகுப்புக்கு மாவட்ட ஆட்சியர் பாராட்டு. 1 மாத சாதனையில் ஒரு துளிதான் இது. ஓராண்டு சாதனைகள் மக்கள் மனதில் கல்வெட்டுகளாய் தொடர்கின்றன. அனைத்து தரப்பு மக்களின் குரலாக ஒலித்துக் கொண்டிருப்பதன் சாட்சியமாக திகழ்கிறது சத்தியம் டிவி செய்தி எதிரொலி. உண்மை, நேர்மை, துணிவு, நடுநிலை போன்றவற்றை தாரக மந்திரமாக கொண்டு உள்ளதை உள்ளபடி இல்லதை இல்லதென ஓங்கி ஒலிக்கும் சத்தியத்தின் சரித்திர பயணம் ஊடக உலகில் ஒடிவிடக்காய் உலர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த காட்சி தொகுப்பு சத்தியம் டிவியினுடைய இலக்கை, நோக்கை, அது பயணித்த பாதையை, அது சாதித்த சாதனையை, அதனால் இந்த சமூகத்தில் ஏற்பட்ட நன்மைகளை எல்லாம் நமக்கு தெளிவாக காண்பித்தது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு பெரும்பாலான மக்களின் அன்றாட பணிகளில் ஒன்றாக சத்தியம் தலைப்புச் செய்தி பார்ப்பது வந்துவிட்டது என்பதை இந்த காட்சி தொகுப்பும் அல்ல, இங்கே மனசாட்சி உள்ள யாரும் மறுக்க மாட்டீர்கள். பொழுதுபோக்கு சேனல்கள் இருக்கிற காலகட்டத்தில் மக்களின் பிரச்சனையை பேசுகிற அல்லது மக்கள் தைரியமாக வந்து தங்கள் பிரச்சனையை பேசுகிற ஒரு வாசலாக சத்தியம் டிவி இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் யாரும் மறுக்க மாட்டீர்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு அந்த ஊடகம் சந்தித்த சவால்கள், அதற்கு ஏற்பட்ட சங்கடங்கள், இவை எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நற்செய்தி என்பது பிணியை போக்குவது, உணவு கொடுப்பது,
அதே நேரத்தில் அவனுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பது. ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்கள் நடத்துகிற மருத்துவமனைகளில் அன்பு கிடைத்தது என்று ஓடி வந்தார்கள். ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் நல்ல கல்வி கிடைத்தது என்று ஓடி வந்தார்கள். ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்கள் நடத்துகிற விடுதிகளில் நல்ல ஒழுக்கம் கிடைத்தது என்று ஓடி வந்தார்கள். கிறிஸ்தவர்கள் ஊடகம் நடத்தினாலும் அதில் சத்தியத்தை காப்பாற்றுவார்கள் என்பதற்கு சத்தியம் டிவி ஒரு உதாரணம் என்பதை இந்த காட்சி தொகுப்பு நம்ம காட்டியிருக்கிறது. அப்போது இதுக்கெல்லாம் யாராவது ஒருவரை கடவுள் தேர்ந்தெடுத்து அவர் மூலமாகத்தான் இந்த மகத்துவங்களையும் அற்புதங்களையும் அவர் நிகழ்த்தி கொண்டு வருகிறார். அவர் யார் என்பதையும் தொடர்ந்து பார்ப்போம். சிகரங்கள் தந்த தன்னம்பிக்கையில், அனுபவங்கள் தந்த பக்குவத்தில், சவால்களை ஏற்று சலிப்பின்றி மாற்றத்திற்காக காத்திராமல் கரைகளை கடக்க துணிவோடு துணிந்திறங்கி கடினமான பாதைகளில் பயணித்து சத்தியத்தின் வெற்றிக்காக சத்தியத்தின் துணையோடு சமூக மாற்றங்களை சாத்தியப்படுத்திய சமூக போராளி. சாப்பிடுற சாப்பாடை நினைக்கும் போது விவசாயி நம்ம நினைச்சாகணும். நம்ம விவசாயிகளை பென்ஸ் கார்ல போற வைக்கிற ஒரு சூழ்நிலையை நாம உருவாக்கணும். காயங்களின்றி கனவுகள் காணலாம், ஆனால் வரிகள் இல்லாமல் வெற்றிகளை காண முடியாது. வரிகளை தன் வலிமையாக்கி வெற்றி கொடி நாட்டிய நாயகர். நான் 10 வருஷத்துக்கு போன மாசத்தோட முடிச்சிட்டேன் சத்யம் டிவியில. நான் எம்பியா வந்து நான் 6 மாசம் தான் இதுல இருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். உள்நிறையும் கருணையும் உயிர் காக்கும் தர்மமும் ஒரு சேர கைப்பற்றியவரின் கரம் பற்றி சிரித்த முகமும் சிவந்த கைகளுமாய் தர்மம் செய் விரும்பி செய் பிறர் விரும்பச் செய் எனும் தர்ம தலைவர் தாயகத்தின் தலைமுறைகள் தலையெடுக்கும் நிமித்தமாய் எழுத்தறிவிக்கும் ஆசான் தேடி இயங்கும் தலைமுறையின் வாழ்வதனில் கல்வி வெளியேற்றிய கல்வி தந்தை. தோத்து போன பேரண்ட் தேடி 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 கிடைக்கல, சரி நம்மளே ஏன் இதை கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஆரம்பிச்சதுதான் இந்த ஹாலிவுட் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ். வனவளம் காக்கும் இலக்கு கொண்டு இலக்கின் நீட்சியாய் 1.5 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு வனவளம் மீட்கும் பணியை சத்திய வனமாய் சாத்தியப்படுத்தி கொண்டிருக்கும் வன காவலன். கிட்டத்தட்ட 5 லட்சம் மரங்கள் வைக்கணும் அப்படிங்கிற இலக்கு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வெற்றி என்பது இலக்கல்ல, வெற்றி என்பது பயணம். வெற்றி நோக்கி நடைபோடும் வெற்றி தலைவன் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன். இந்த காட்சி தொகுப்புல 2 காஸ்டியூம்ல அவர் வந்தார். நீங்க எல்லாம் பாத்தீங்கல்ல, 1 கோட் ஷூட் போட்டு வந்தார். அதாவது போர்ட்ஃபோலியோவுக்கான ட்ரெஸ், ஒரு மேனேஜிங் டைரக்டர் அப்படிதான் இருக்கும். நடுவில் நடுவில் வேஷ்டி செட்டை போட்டுட்டு ஒரு பச்சை துண்டு போட்டு வந்தார். அங்கேதான் நாம் அவருக்கு நன்றி செலுத்தணும். ஒரு விஞ்ஞான ஊடகம் விவசாயத்தை பற்றி கவலைப்படுகிறது, இந்த நாட்டில் எது ஆதாரமோ அதை பற்றி பேசுகிற விஞ்ஞான ஊடகமாக. அத்தோடு நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சென்ற காட்சி தொகுப்பில் கொரோனா காலகட்டத்தில் எல்லா ஊடகவியலாளர்களையும் அழைத்து அரசு ஒரு கூட்டம் நடத்தும் போது, அந்த கலந்தாலோசனை நடத்தும் போது, ஏதோ பங்களிப்புக்காக இல்லாமல் மிகச்சிறந்த ஆலோசனையை கொடுத்து அந்த ஆலோசனையை அரசாங்கம் ஏற்று அதை நடைமுறைப்படுத்தி அதன் மூலம் பல நன்மைகள் தமிழகத்திற்கு கிடைத்தது என்பதை நாம் யாரும் மறுக்க முடியாது. இந்த 2 காரணங்களுக்காக நாம் அத்தனை பேரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவரையும் நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது அண்ணன் ஐசக் லிவிங்ஸ்டன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த அருமையான மாலை வேளையில் ஆண்டவருடைய நாமத்தினாலே நன்றியை சொல்கிறேன். சத்தியம் தொலைக்காட்சி அதோடைய நடுநிலையே இன்றைக்கும் தவற விடலை அப்படிங்கிறதுல நான் ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, இன்னைக்கு காலையிலேருந்து மகாபலிபுரத்துலேருந்து லைவ் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, யாரும் வெளியே வராதிங்க, வெளியே வந்தால் புயல் அடிக்குது மழை அடிக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க. இன்றைக்கி ப்ரோக்ராம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நடக்கும், கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு. உங்கள் டிவியில் வெளியே வராதிங்க வெளியே வராதுன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் நடத்துகிறீங்களே அப்படின்னாங்க. அது செய்தி. இதுக்காக இந்த ப்ரோக்ராமு கூட்டம் வரணுங்கிறக்காக செய்தியை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அரசாங்கமே இன்றைக்கி விடுமுறையை விட்டு எல்லாரும் வீட்டில் உட்காந்து சத்தியம் டிவியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கெல்லாம் கூட இன்றைக்கி லீவ் விட்டுருக்குறாங்க. அதனால் ஒரு வாசல் அடைப்பட்டால் ஒரு பெரிய வாசலை ஆண்டவர் திறந்து தருவார். அதனால் தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம அருள் பிரகாஷ் அண்ணனுக்கு நான் நன்றி சொல்லணும். நிறையா ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா அழகழகான ஆங்கர்ஸனுக்கு வச்சு கலர் கலராக இப்போ ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் தொடர்ந்து அருள் பிரகாஷ் அண்ணன் எங்கே இருக்கிறவர், அருள் பிரகாஷ் அண்ணனை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா, இடையில இடையில வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஆண்டவருடைய வார்த்தைகளையும் அவர் உலகத்துக்கு வந்ததுடைய நோக்கத்தையும் அவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், எதுக்காக நம்மோடு இருந்தார், எதற்காக மேலே போயிருக்கிறார், எதற்காக திரும்பி வரப்போகிறார்ன்ற வரைக்கும் அழகாக அதை கோர்வையாக அந்த நிகழ்ச்சியில் சொல்லி முடிக்கிற திறமையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்.
அதனால அண்ணனை தொடர்ந்து அண்ணன் நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். நன்றி சொல்கிறோம் அண்ணனுக்கு. தேங்க்ஸ். இந்த மார்ச் மாதம் நம்முடைய தொலைக்காட்சி வரலாற்றில் ஒரு பெரிய, தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் ஒரு பெரிய ஷாக் எல்லாருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு 1.5-2 வருஷமாக வராமல் இருந்த பார்க் ரிப்போர்ட்டு திடீர்னு மார்ச் மாதம் வந்தது. வந்தால் சத்யம் தொலைக்காட்சி சென்னையில் நம்பர் 1 சேனலாக இருக்குது. இண்டஸ்ட்ரிக்கே பெரிய அதிர்ச்சி. எப்படா இவங்க வந்தாங்க? இவங்க அழகழகான ஆங்கர்ஸ் இவங்ககிட்ட கிடையாது, ஒரு தொழில்நுட்பங்கள் பெருசாக கிடையாது. ஆனால் எப்படி இவங்க முதல் இடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி. என்கிட்டயே நிறைய பேர் ஃபோன் போட கேட்டாங்க, எப்படி 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 அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கு பின்னால் பெரிய ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அதை தாண்டி வைராக்கியமான ஒரு கூட்டத்தை ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தி தந்திருக்கிறாரு. அதோடு சேர்த்து மக்களோடு எப்பொழுதுமே சத்தியம் பயணிக்குது அப்படின்னு தான் அருள்பிரகாஷ் அண்ணன் அதை ரொம்ப அழகாக சொன்னாங்க. மக்களோடு சத்தியம் எப்போதும் அவங்களோட பயணிக்குது. அது கொரோனா காலமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காலமாக இருந்தாலும் சரி, கொரோனா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு பயம், பக்கத்தில் ஒருத்தருக்கு போய் தொடுறதுக்கு பயம், எதை தொட்டாலும் கொரோனா வந்துடும் செத்து போயிடுவோங்கிற பயத்தில் இருக்கும்போது, வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது ஒரு ஆறுதல் செய்தியாக மோகனனுடைய ஜெபிக்கெல்லாம் வாங்க இந்த உலகத்தையே அப்படி புரட்டி போட்டுச்சு. சரியா இல்லையா நான் சொல்கிறது? இன்னும் சத்தமாக நீங்கள் கை தட்டணும் இல்லையா? ஜெபிக்கலாம் வாங்க, இந்த உலகத்தையே அது புரட்டி போட்டது. அது அது யாராலையும் அது மறக்க முடியாது. இன்னைக்கு கூட சனிக்கிழமை ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் 7 மணிக்கு எல்லா வீட்லேயும் அப்படியே போட்டுட்டு எல்லாரும் குடும்பமாக உட்காந்து பார்க்குற, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குற ஒரு நிகழ்ச்சியாக அது இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. இப்படிப்பட்ட நான் இன்னும் சொல்லணும் அப்படின்னா, தமிழ் செய்தி தொலைக்காட்சிகளில் நம்பர் 1 நம்பர் 2 சேனல் வந்து ஜெபிக்கலாம் வாங்க தான். தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை சேனல்லையும் நம்பர் 1 நம்பர் 2 சேனல். நான் பார்க் ரேட்டிங் வச்சு தான் பேசுகிறேன், நான் கதை சொல்லலை. நம்பர் 1 நம்பர் 2 சேனல் ப்ரோக்ராம் ஜெபிக்கலாம் வாங்க. அப்புறம் எப்படி சத்தியம் எல்லாருக்கிட்டையும் போகலை, எப்படி நம்பர் 1 வராமல் இருக்கும் அதை சொல்லி யோசிச்சு பாருங்கள். அதே போல் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ், வெள்ளிக்கிழமை ஒரு நாள் முழுசையும் விவசாயிகளுக்காக ஒதுக்கி கொடுத்து அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய பிரச்சனைகள் அரசாங்கத்துக்கு அவங்க சார்பாக கொண்டு போக வேண்டியது, அரசாங்கத்திலிருந்து அவங்க அவங்களுக்கு கொண்டு வர வேண்டிய காரியங்களை அதில் தெளிவாக சொல்கிறதுனால அந்த ப்ரோக்ராமை வடிவமைத்து அந்த ப்ரோக்ராமை செயல்படுத்துறது ஒரு விவசாயி. உள்ளேயே நியூஸ் டெஸ்கில் இருந்து ஒரு விவசாயி தான் அந்த ப்ரோக்ராமை டிசைன் பண்ணி பண்ணுறாரு. கொரோனா காலத்தில் ஜனங்களோடு நின்னது, மருத்துவ உதவிகளுக்கு ஓடினது, இதை போல் பல காரியங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நேரத்தில் முதல் கொரோனாவில் அதிகமாக பாதிக்கப்பட்டது சத்தியம் தொலைக்காட்சி தான். உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், சேனலையே முடக்கிற அளவுக்கு ஒரு போட்டி சேனல் வந்து பொறாமைனால சத்தியம் டிவியில் இருக்க எல்லாருக்கும் கொரோனான்னு சொல்ல அது பெரிய கூத்தாயிடுச்சு. அப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் கொரோனா வந்தவர் ஹாஸ்பிட்டலில் சீல் வச்சுருவாங்க. அது சத்தியம் தொலைக்காட்சியை கிட்டத்தட்ட 1 மாதம் படாத பாடுபட்டு அந்த நேரத்தில் சத்தியம் தொலைக்காட்சி ஆண்டவர் நிலைநிறுத்தினார். ஆனால் 2வது கொரோனாவில் அதே சத்தியம் தொலைக்காட்சி ஊருக்குள்ளே இறங்கி எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஜனங்களை உயிரை காப்பாற்றுறதுக்கு தன்னுடைய கடமையை செய்ய ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். அதுதான் சத்தியம் தொலைக்காட்சியுடைய சிறப்பு. அதே போல் சத்தியம் தொலைக்காட்சியுடைய சிறப்பான செய்திகள் பார்த்திங்க அப்படின்னா, ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா சத்தியம் சாத்தியமே. இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு குவாலிட்டியான ஒரு டிபேட் ஷோ ஒன்று நடக்குது அப்படின்னா அது சத்தியம் டிவி தான். அது யாராலையும் மறக்க முடியாது, ரேட்டிங் தான் அதையும் சொல்லுது. அதே போல் நேருக்கு நேர், நம்ம முக்தார் நடத்துகிற நேருக்கு நேர் வந்து இன்றைக்கி உலகம் முழுசும் எங்கே போனாலும் என்னை வந்து கேட்குறா தான் கேட்குறாங்க, யார் அந்த முக்தார், எங்கேருந்து குழந்தைங்க, இந்த போடு போடுறாரு அவர் அப்படின்னு சொல்லி. அதனால் அதே போல் கோணம், 360 நியூஸ், 360 அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம். இந்த மாதிரி மக்களோடு இணைந்து இருக்கிறனால தான் சத்தியம் தொலைக்காட்சி தொடர்ந்து ஜெயித்து வருது. இது எப்படின்னா, நீங்கள் காலை, மத்தியானம், சாயங்காலம் 6 மணிக்கு, ராத்திரி 9 மணிக்கு அந்த ஹெட்லைன்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக அதில் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதை நான் தான் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்களுடைய எல்லா யூடியூப் இதையும் நான் டெய்லி படிப்பேன், உங்களுடைய கமெண்ட்டை படிப்பேன். அதுக்கு நான் தான் அதுக்கு பதில் சொல்லிகிட்டு இருப்பேன். யாராவது கேள்வி கேட்டிருந்தால் அவங்களுக்கு பதில் சொல்லுவேன். அதுக்கு சம்மந்தமான ஆட்களை விட்டு அவங்களோட தொடர்பு கொண்டு அவங்கள பேச வைப்பேன். ஏன் அப்படின்னா, இது உங்களுடைய தேவை, எதிர்பார்ப்பு என்ன, மக்களுடைய பிரச்சனை என்னங்கிறத அன்றாடம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை நான் ஒரு ஒரு கடமையாகவே இதை நான் செஞ்சிகிட்டு இருக்கிறேன். நான் நீங்கள் அந்த யூடியூப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தலைப்பு செய்திகள் எல்லாத்துலேயுமே நான் உள்ளே போய் கமெண்ட் போட்டிருப்பேன், அதுக்கு அவங்கள ஹானர் பண்ணியிருப்பேன், அவங்களுக்கு தம்ஸ்அப் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் ஒரு கடமையாக செய்கிறேன். ஏன் அப்படின்னா, மக்களுடைய நாடி துடிப்பை தெரிஞ்சு அவங்களுக்காக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு நேரம் ஒதுக்கி நான் செஞ்சிட்ருக்கிறேன். அதே போல் ரம்மி சர்க்கிள் அப்படிங்கிறத ஒரு விளம்பரத்தை இன்றைக்கி தமிழ்நாட்டில் போடாத ஒரே சேனல் சத்தியம் தொலைக்காட்சி. அதை இன்னும் கூட நான் சந்தோஷமாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். 1 மாதத்துக்கு 25 லட்சம் ரூபா பட்ஜெட் கொடுத்து அதை போடுன்னு இங்கே சொல்லும்போது
25 லட்சம் ரூபா எவ்வளோ பெரிய பணம் அப்படிங்கிறது எங்கள் டைரக்டர்ஸ்கிட்ட கேட்டால் தெரியும். அவ்வளோ பெரிய ஒரு மாதத்துக்கு 25 லட்சம் ரூபா கொடுத்து அதை போடுன்னு சொல்லும்போது கூட அதுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இட அந்த ஆடை துரத்தி விட்ட ஒரே சேனல் சத்யம் டிவி. அதை அரசாங்கம் தடை பண்ணுது, அதை ஹைகோர்ட் தடை பண்ணுது, திருப்பி உள்ளே கொண்டு வந்துடுது. ஆனால் சத்யம் டிவிக்குள்ள அது உள்ளே வரவே முடியாது அந்த விளம்பரம். அதை நான் என்றைக்கும் அதை உறுதியாக சொல்லுவேன். அதே போல் விளம்பரங்கள் குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்குற மாதிரி விளம்பரங்கள் மாத்திரம்தான் இருக்கும். அது எத்தனை லட்சமாக இருந்தாலும் சரி எங்கிட்ட தூக்கிட்டு ஓடி வருவாங்க, இந்த ஆடை போடலாமா இப்படி இருக்குதே நீங்கள் விடமாட்டிங்களேன்னு வருவாங்க. அப்புறம் தெரியுமில்ல ஏன் கொண்டு வரீங்க, அதை கொண்டே வராதிங்க. எத்தனை லட்சமாக இருந்தாலும் சரி அந்த விளம்பரங்கள் குடும்பத்தோடு பார்க்க முடியும்னா பார்க்கணும், இல்லைன்னா அந்த விளம்பரங்கள் சத்தியம் தொலைக்காட்சியில் வராது. அதே போல் அந்த தேவையில்லாத அப்யூஸ், தேவையில்லாத க்ரைம், அந்த மாதிரி விஷயங்களை சத்தியம் தொலைக்காட்சியில் கொண்டு வர்றதில்ல. அப்படி கொண்டு வந்தாலும் நான் சொல்லுவேன், அது ஜனங்களுக்கு அறிவை புகட்டுற மாதிரி, அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர்ற மாதிரி செய்திகளை தான் நம்ம கொடுக்கணுமே தவிர ஜனங்க நிறைய பார்க்கணுங்கிறக்காக அந்த தப்பான செய்திகளை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு மோகனன் சொன்னது. நான் இதை இன்றைக்கி எங்களுடைய நியூஸ் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லக்கூடிய செய்தி. அதேபோல் சத்தியம் செய்தி சமுதாய நலனோடு ஒத்து போகிற செய்தியாக இருக்கிறனால தான், அதனால தான் தமிழ்நாட்டில் தாக்கப்பட்ட ஒரே டிவி சத்தியம் டிவி தான். உள்ளே பூந்து அடித்த டிவி ஒரே டிவி சத்தியம் டிவி தான். அப்போ தான் ஜனங்க திரும்பி பார்த்தாங்க, ஏன் யா எவ்வளோ சேனல் இருக்குது, ஒருத்தனையும் அழிக்காமல் இந்த சேனலுக்குள்ளே போய் ஏன் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தாங்க. எத்தனை காரியம் இருக்குது பார்த்தீங்களா, சத்தியம் முதல்ல வர்றதுக்கு எவ்வளோ காரியங்கள் இருக்குது, சத்தியம் தொலைக்காட்சி. அதனால்தான் இன்றைக்கும் மக்களை பார்க்க வச்சுருக்குது, மக்கள் இன்றைக்கி தேடி பார்க்குறாங்க. கடந்த மாதம் கூட நம்மளை யூடியூப் சேனல் ஒரு 7 நாள் முடங்கிருச்சு, பிளாக் பண்ணிட்டாங்க. எவ்வளோ போட்டி போட்டு ஓடிட்டு இருந்தோமா முதல் இடத்துக்கு ஓடுறதுக்காக பிளாக் பண்ணிட்டாங்க. ஒரு நாளைக்கு 78 லட்சம் பேர் வரைக்கும் அதை பார்க்குறாங்க யூடியூப் சேனலில். அப்படிப்பட்ட சேனல் முடங்கி போச்சு, 7 நாள் முடங்கி போச்சு, என்ன ஆகும்னு தெரில. எனக்கு ஒரு பெரிய பதட்டம், நம்பர் 1 தலைப்பு செய்தி 5 வருஷமாக போட்டுட்ருக்குமே, இடத்த போட்டி போடுறவங்க பிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 8வது நாள் சேனலில் நம்ம யூடியூப் ரெஜிஸ்டர் ஆச்சு, நம்ம ஹெட்லைன்ஸை போட்டோம், மறுபடியும் நம்பர் 1 போய் நின்னுது. ஆண்டவருடைய கிருபை இன்றைக்கி அதை நம்பி பார்க்குறதுக்கு இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கி காத்திருக்கிறாங்க. ஹெட்லைன்ஸை மாத்திரம் 1 கோடி பேர் ஹெட்லைன்ஸை மாத்திரம் பார்க்குறாங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு என் மேலே பர்சனலாக வருத்தம். அவங்க சில செய்திகளை சொல்லுவாங்க, அதை நான் போட மாட்டேன். சில செய்திகளை போடாதேன்னு சொல்லுவாங்க, அதை நான் எடுக்கவும் மாட்டேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க இவன் தான் நின்று எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. எனக்கு மேலே ஒரு பெரிய சக்தி என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை போடாதங்கிறது நான் ஒரு நாளும் சொல்கிறதில்ல. அது இண்டிபெண்ட்டாக அது நியூஸ் டிபார்ட்மெண்ட்டு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. ஒரு வேளை அதை அவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னா அதை நான் யாருக்காகவும் மாற்றினதில்லை, மாற்ற முயற்சி பண்ணதில்லை. அது நான் இது ஆண்டவருக்கு செய்கிற ஒரு பணியாக அப்படின்னு நினைக்கிறேன். அது அதனால தான் அதில் நான் என்றைக்கும் அதில் தடையிறதில்லை. அதனால் எனக்கு நிறைய பேர் நண்பர்கள் உறவினர்கள்லாம் அதில் என் மேலே நிறைய பகையாகவே மாறியிருக்கிறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நான் தைரியமாக சொல்லுவேன், இவங்க யாருமே என்ன பகைக்கலை, என்ன விரோதிக்கலை, இல்லை மோகனனை பகைக்கலை, எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு இதுதான், ஆண்டவரை மட்டும்தான் நீங்கள் பகைக்க முடியும். ஏன் தெரியுமா, நான் நிற்கிறது ஆண்டவருக்காக தான், நான் நிற்கிறது ஆண்டவருக்காக தான். எனக்கு நான் இப்போ கூட மோச அண்ணன்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், மோசே எஸ்தர் இந்த மாதிரி தாவீது போல ஆட்கள் எல்லாம் அரசாங்க ராஜா அரண்மனையில் கொண்டு போய் ஆண்டவர் உட்கார வச்சிருந்தார். எங்கே உட்கார வச்சிருந்தாரு, அரசர்களாகவே உட்கார வச்சிருந்தார், ராஜாத்தியாவே உட்கார வச்சிருந்தார். அப்படிப்பட்டவங்க கூட ஆண்டவருக்கு ஒரு தேவைன்னு வரும்போது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆண்டவருக்கு எப்படி போய் வைராக்கியம் நின்னாங்களோ. ஒருவேளை இந்த தலைமுறையில் ஆண்டவர் அதுக்கு என்ன தேர்ந்தெடுத்திருந்தார் அப்படின்னா நான் பாக்கியவானாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் நான் யாருக்காகவும் செய்தியை போடுறதோ செய்தியை எடுக்கிறதோ நான் செய்ய மாட்டேன். இனிமேல் அப்படி யாருமே என்கிட்ட அப்ரோச் பண்ணாதீங்க, அது ரொம்ப மனசு கஷ்டத்தை எனக்கும் கொடுக்குது. அது போடணும் அப்படின்னா சத்தியமில் தன்னால் போயிடும் அந்த செய்தி. நீங்கள் இன்றைக்கும் தைரியமாக, நான் எங்கள் டைரக்டர்ஸ் வச்சு சொல்கிறேன், எங்கள் ஸ்டாஃப் எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க, முக்கியமான ஸ்டாஃபு, இன்றைக்கும் நீங்கள் தைரியமாக எங்கள் நியூஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்கலாம், இதை போடு இதை போடாதன்னு நான் சொல்லவே மாட்டேன். அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாத்திரம் நான் கொடுத்துருப்பேன். வந்த உடனே உட்கார வச்சு சொல்லுவேன், நான் கிறிஸ்டியன், பெரும்பாலும் நம்மகிட்ட வர்றவங்களாம் இந்துக்களாக தான் வருவாங்க, நீங்கள் இந்து அவன் முஸ்லீம், நம்ம பிறப்பால் நம்ம பல மதங்களை சேர்ந்துருக்கலாம், பல ஜாதிகளை சேர்ந்துருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரே ஒரு குரூப்புக்கு வேலை செய்ய போகிறீங்க. யார் தெரியுமா, மனிதர்களுக்காக வேலை செய்ய போகிறீங்க, மனசாட்சிக்காக வேலை செய்ய போகிறீங்க. உங்கள் மனசாட்சிக்கு உண்மையாக வேலை செய்யுங்க, சத்தியத்தில் நீங்கள் நிலச்சி நிற்பீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. இது மாத்திரம்தான் நான் எங்களுடைய HODஸ்ட்ட சொல்லி அவங்கள்ட்ட பொறுப்பை கொடுக்குற காரியம். அதனால்
செய்தி போடுறது போடாதது அப்படிங்கிறது என் கையில் இல்லை, மோகனன் என் கையிலையும் இல்லை. நான் சந்தோஷமாக ஒன்று சொல்லுவேன். அதே போல் சத்தியத்தை இதுவரைக்கும் யாரும் விலை கொடுத்து வாங்க முயற்சி பண்ணி தோற்று மட்டும்தான் போயிருக்கிறாங்க. தோற்று மட்டும்தான் எத்தனையோ கோடி என் ரூமில் உட்காந்து பேச வந்தவங்களெல்லாம் அப்படி அனாவசியமாக ஹேண்டில் பண்ணி அனுப்பியிருக்கிறேன். தேவைகள் நிறைய உண்டு சத்தியத்துக்கு. இன்றைக்கி கூட 20 கோடி கடன் வாங்குறதுக்காக நாங்கள் பேங்க்குக்கு பத்திரங்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படினாலும் எங்களுக்கு தேவைகள் நிறையா உண்டு, எக்யூப்மெண்ட் அப்கிரேட் பண்ணணும், நிறைய பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் இப்படிப்பட்ட பணங்கள் ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை தராது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். 2வது முறை ஒரு பெரிய டீல் என்கிட்ட பேச வரும்போது எங்கள் டைரக்டர்ஸையும் கூப்பிட்டு வச்சு நான் அவங்கள்ட்ட பேசி அவங்கள கட் பண்ணி அனுப்பி விட்டேன். அதுக்கு டைரக்டர்ஸ்லாம் சாட்சி. அதே போல் இந்த பணத்தை கொடுத்து சத்தியமையோ சத்தியமுடைய செய்திகளையோ அதிகாரத்தினாலையும் பணத்தினாலையும் ஒரு நாளும் வளைக்க முடியாதுங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னா 11 வருஷம் நான் போன வருஷம் சொன்னது தான் போட்டாங்க 10 வருஷத்தை முடிச்சிட்டேன் அப்படின்னு. 11 வருஷம் நான் மோகன் அண்ணன் மேலே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, ஒரே ஒரு நாள் கூட என்கிட்ட ஃபோன் பண்ணி பிரதர் இந்த நியூஸை எடுத்துருங்கன்னு என்கிட்ட சொன்னதும் இல்லை, பிரதர் இந்த நியூஸை நீங்கள் ஏன் போடுங்கன்னு சொல்லி கேட்டதும் இல்லை. சரியாக சொல்கிறேன் நானே, ஒரு நாள் கூட ஒரு பெரிய பிரச்சனையாச்சு ஒரு செய்தி போட்டதில்லை. அண்ணன் ஃபோன் பண்ணி என்ன பிரதர் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் விஷயத்தெல்லாம் அண்ணன்கிட்ட சொன்னேன். சரி பிரதர் நல்லா பண்ணுங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு அழுத்தம் தாங்க முடியாமல் தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆனால் சொன்னாங்க நீங்கள் அதை நல்லா பண்ணுங்கள், விட்டுறக்கூடாது, இதுக்காக தான் ஆண்டவர் சத்தியத்தை தந்திருக்கிறாரு, அதனால் தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அண்ணனுக்கு நான் உண்மையிலே நான் சொல்கிறேன், எந்த ஊழியக்காரங்களோடையும் யாரோடையும் எனக்கு கொஞ்ச நாள் கூட ட்ராவல் பண்ண முடியாது. என்னை நல்லா தெரிஞ்சவங்க நல்லா தெரியும், 1 வருஷத்தில் பிரச்சனையாயிரும். என்கிட்ட வருவாங்க சத்தியம் டி ஆஃபீஸுக்கு வருவாங்க, வந்து உட்காந்துட்டு கேட்பாங்க, பிரதர் உங்களை எங்கள் ஆர்கனைசேஷனுக்கு ஜெனரல் செக்ரட்டரியாக போட போகிறோம், இல்லை பிரசிடெண்ட்டாக போட போகிறோம், இல்லை சேர்மனாக போட போகிறோம்பாங்க. நான் சொல்லுவேன், என்னை வெளியில் வச்சிருக்க வரைக்கும் நீங்கள் நல்லவங்க, என்னை என்னைக்கு உள்ளே கொண்டு போய் விட்டீங்களோ அன்னைக்கு நான் உங்களுக்கு பெரிய விரோதியாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அதுக்கு இப்போ சமீப காலங்களில் நிறைய உதாரணங்கள் உண்டு. ஆனால் என்னவோ தெரில, அந்த அண்ணனோட எனக்கு அப்படி ஒரு ஈடுபாடு, அப்படி அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு நேசம். ஏன் அப்படின்னா, நான் பார்க்குறது ஒன்றே ஒன்று பார்ப்பேன், இவங்க எதுக்காக செயல்படுறாங்க, சுயநலத்துக்காக செயல்படுறாங்களா, அவங்களுக்காக செயல்படுறாங்களா, இதில் பொதுவாக செயல்படுறாங்களா. அண்ணன்கிட்ட நான் இதுவரைக்கும் ஒரு சின்ன கடுகளவு கூட அவங்ககிட்ட நான் சுயநலத்தை நான் பார்க்கவே இல்லை. மோகன் அண்ணன்ட்ட அண்ணன்கிட்டன்னு நான் திருப்பி திருப்பி சொல்கிறது, மோகன் அண்ணன்ட்ட ஒரு சின்ன கடுகளவு கூட நான் சுயநலத்தை ஒரு நாளும் நான் பார்த்தது இல்லை. அப்படி நான் சொல்லணும் அப்படின்னா, எத்தனை லட்சங்கள் நஷ்டப்படும் போது கூட சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க பிரதர், நம்ம போராடுறதுக்கு தான் பிறந்திருக்கணும், நஷ்டப்படுறதுக்கு தான் பிறந்திருக்கணும், உங்களுக்கு பணம் வந்துட்டால் நீங்கள் ஆசீர்வாதம் வழியில் போகலைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுக்கு போராட்டம் தான் இருக்கும் கடைசி வரைக்கும், உங்களுக்கு பிரச்சனை தான் இருக்கும், நஷ்டம் தான் இருக்கும், ஆனால் நீங்கள் தைரியமாக போகணும், ஆண்டவர் தான் அதை தாண்டி போகிறதுக்கு பலம் தருவார் அப்படின்னு சொல்லி அவங்க என்னை பல நேரங்களில் அவங்கள தேற்றுவாங்க. அவங்கள்ட்ட அந்த சுயநலம் பார்க்கல அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு சந்தோஷம். மக்கள் தயவுசெய்து இதை பார்க்குறவங்க ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும், சத்தியம் ஆண்டவர் அண்ணனுக்கு கொடுத்த ஒரு உன்னதமான திட்டம். அதை வந்து புரிஞ்சிக்கொள்ளணும் அப்படின்னா கூட ஒரு ஞானம் வேணும், அதை புரிஞ்சிக்கொள்ளணும் அப்படின்னா கூட ஒரு ஞானம் வேணும். ஜெபிக்கலாம் வாங்க, நீங்கள் சத்தியம் டிவியில் மட்டும்தான் பார்க்கணும். நான் இன்றைக்கி சொல்கிறேன் கேட்டுக்கங்க, ஜெபிக்கலாம் வாங்க, சத்தியம் டிவியில் மட்டும்தான் பார்க்கணும். அது ஆண்டவருடைய சேனல், அது உருவானது ஜெபிக்கலாம் வாங்க, அண்ணன் உருவாக்கியிருந்தாங்க, அது உலகமெங்கும் கொண்டு போனது சத்தியம் தொலைக்காட்சி. அதனால் நீங்கள் அதை சத்தியமில் தான் பார்க்கணும். அப்படி உங்களுக்கு சத்தியம் டிவி வரல அப்படின்னா அதை வர வைக்கணும், அப்படி வர வைக்க முடியலன்னா எங்கே இருக்குதோ அங்கே நீங்கள் மாறி போயிடணும். உங்கள் வீடுகளில் சத்தியம் இல்லாமல் நீங்கள் இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது சத்தியம் டிவி, எப்படி பைபிள் இருக்கணுமோ அதை போல் சத்தியம் டிவி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். இன்றைக்கி கூட நான் சொல்கிறேன், காஸ்பல் சேனல் ஆரம்பித்து அண்ணனுக்கிட்ட இன்றைக்கி இருக்கிற செட்டப்பை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சத்தியம் டிவியில் கூட கிடையாது. அவ்வளோ பிரமாதமாக எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும், அவ்வளோ எல்லாத்துலேயுமே அண்ணன் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க, ரொம்ப அருமையாக செய்வாங்க. 4 மாவட்டில் போய் பாருங்கள், ஒரு கிராமத்தில் இருக்கிற நடக்கிற ஊழியம் மாதிரியே தெரியாது, அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். இன்றைக்கி அண்ணன் நினச்சாங்கன்னா ஒரு காஸ்பல் சேனல் ஆரம்பித்து நாளைக்கு அதை 1 ஆக்கி அவங்க பெரிய அளவில் சம்பாதிச்சுட்டு உட்காந்துட்டுருக்கலாம். ஆனால் அண்ணனுக்கு அப்படி ஒரு, அதில் தான் நான் ரொம்ப யோசிச்சு பார்ப்பேன். எத்தனையோ பேர் அண்ணன்ட்ட போய் அதுக்கு ஆலோசனை சொன்னாங்க, நான் கூட சொன்னேன் அதுக்கு எவேஞ்சல்னு ஒரு டிவி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி. உடனே அண்ணன் சொன்னாங்க, எல்லாருக்கும் நீ ஃப்ரீயாக ஸ்லாட்டு கொடுக்கணும் அப்படின்னாங்க. எப்படி எல்லா இலவசமாக பெற்றீங்க, இலவசமாக கொடுக்கணும் அப்படின்னா எங்கே போகிறது,
ஏற்கனவே ஒரு சேனலில் வச்சுட்டு படுற பாடு பெரும்பாடு, அதில் வேற ஒரு காஸ்பல் சேனல் ஆரம்பிக்கணுமா, அது எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்கணுமா? அப்போ நான் சொல்லவே இல்லைன்னு அது கிட்டத்தட்ட நடக்கவும் இல்லை இந்த காரியம். ஏன்னா ஆரம்பத்தில் அண்ணன் ஃப்ரீயாக கொடுக்க சொல்லிட்டாங்க. அது எங்கேருந்து நடக்கும், ஃப்ரீயாக என்ன வரும்? இந்த உலகத்தில் ஆண்டவருடைய வசனம் ஃப்ரீயாக தான் வரும். அண்ணன் சொன்ன மாதிரி ஃப்ரீயாக தான் கொடுக்கணும், அதுக்குரிய நாட்களும் வரும்னு நினைக்கிறேன். அண்ணன் ஜெபிக்கிறாங்க, அதுக்குரிய நாட்களும் வரும், நம்ம ஃப்ரீயாக கொடுப்போம். சத்தியம் டிவி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். அண்ணனுடைய தரிசனப்படி நம்ம ஃப்ரீயாகவும் காஸ்பலை கொடுப்போம். ஜெபிக்கலாம் வாங்க, நீங்கள் சத்தியம் டிவியில் தான் பார்க்கணும், நல்லா தெரிஞ்சுக்கங்க. சத்தியம் டிவியில் தான் பார்க்கணும், இல்லை சத்தியம் யூடியூப்பில் தான் பார்க்கணும், இல்லை ஜேஆர் யூடியூப்பில் தான் பார்க்கணும், வேறு எதுலேயும் நீங்கள் பார்க்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. மோகன் அண்ணனுக்கு, மோகன் அண்ணன் எங்கே போனாலும் என்ன, இந்த கூட்டத்தில் எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் சரி, கூப்பிட்டு முன்னால் வச்சு இவர் தான் ஐசக் பிரதர், இவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இவருக்காக ஆண்டவர்கிட்ட நீங்கள் எப்போதும் உங்கள் குடும்ப ஜெபத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் அண்ணன் உற்சாகப்படுத்துவாங்க. எங்களுடைய ஸ்பான்சர்ஸுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன் தெரியுமா, ஜாயிட்டு வேர்ல்டுக்காக எங்கள் ஸ்பான்சர்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க எப்போவுமே. நான் ஃபோனு நான் செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் ஆச்சுன்னா யார்கிட்டயுமே நான் நேராக போகிறதில்ல, ஒரு ஃபோன் அடித்தா போதும், அவங்கள்ட்டேருந்து ஒழிப்பி எடுத்துடலாம். அது ஒரு பெரிய கிருபை, ஆண்டவர் பாராட்டுக்கு கிருபை. ஸ்பான்சர்ஸுக்காக நான் நன்றி சொல்கிறேன். ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண எல்லா செலிபிரிட்டிஸ்க்காக, ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் நன்றி சொல்கிறேன். முக்கியமாக ஒரு நன்றி, நான் இப்போ எங்கே போனாலும் என்னை ஒருத்தன் அடிக்க வந்தான் பார்த்தீங்களா, அதில் நான் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டேன். எங்கே போனாலும் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு அந்த குடும்பத்தில் ஒருத்தரை விசாரிக்கிற மாதிரி விசாரிப்பாங்க. நான் போன மார்ச் மாதம் துபாய் போயிருந்தேன், ஏர்போர்ட்டில் உட்காந்துருந்தேன், மாஸ்க் கட்டாயம் இல்லை அப்போல்லாம், மாஸ்க் கட்டாயம் துபாயில், அதுவும் அவுத்தாலே திராமிஸில் ஃபைனை போட்டுருவான். மாஸ்க் போட்டு உட்காந்துருக்கேன், ஒரு லேடி ஆகிட்ட வந்தாங்க, வந்து பிரதர் கொஞ்சம் அந்த மாஸ்க் எடுங்க அப்படின்னாங்க. மாஸ்க் எடுத்தோன்னே, நீங்கள் ஐசக் பிரதர் தானே அப்படின்னாங்க. எப்பா 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 வாங்க வாங்க வாங்க, ஐசக் அண்ணன் உட்காந்துருக்காங்க, ஐசக் அண்ணன் உட்காந்துருக்காங்க. யோசித்து பார்த்தேன், எவ்வளோ பெரிய காரியம், எவ்வளோ பெரிய கிருபை, ஆண்டவர் எங்கள் குடும்பத்து மேலே பாராட்டிருக்க கிருபை. இந்த உலகத்தில் நிறைய பேர் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், நீங்கள் எதுக்காக கவலைப்படாதீங்க. பார்த்தீங்களா, அவ்வளோ தூரம் உள்ளே வந்தால் உங்களை தேடி தேடி வந்தான், ஆனால் உங்களை ஒன்றும் பண்ண முடியல. இல்லை, ஏன் தெரியுமா, அண்ணன் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு, நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எங்களுக்காக மனதார வாழ்த்துக்கிற ஜெபிக்கிற உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். டைரக்டர்ஸ், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் அப்படிப்பட்ட டைரக்டர்ஸை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார், அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தில் நான் சந்திரன் அண்ணன் கண்டிப்பாக நினைக்கணும், எங்களுடைய நிலாசி ஃபுட்ஸ் சேர்மேன் சந்திரன் அண்ணன். அவங்க இன்றைக்கி இல்லை, இல்லாத ஒருத்தரை நினைவு கூர்றது தான் ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். அவங்க இந்த உலகத்தில் இல்லைனாலும் அவங்க இந்த சத்தியம் தொலைக்காட்சி தரிசனத்தில் அவங்க இணைந்து செயல்பட்ட காரியங்களை ஒரு நாளும் மறக்க முடியாது, மறக்க முடியாது. நன்றியோடு சொல்கிறோம். என்ன, இந்த ஜாயிட்டு வேர்ல்டு வந்து நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது இது ஒரு இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராமாக போகணும்லாம் நினைக்கவே இல்லை. ஒன்றே ஒன்று, நம்ம ஒரு சேனல் நடத்துகிறோம், இதுலேருந்து ஒரு மீட்பர் இன்றைக்கி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இந்த உலகத்துக்கு குழந்தையாக வந்திருக்கிறார், இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்திருக்கிறாரு, இந்த உலகத்தில் மக்களுக்காக மக்களுடைய பாவங்களுக்காக அவர் மரித்திருக்கிறாரு, அவர் திருப்பி மேலே போயிருக்கிறாரு, நமக்காக திருப்பி வரப்போகிறார் அப்படின்னு சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜாயிட்டு த வேர்ல்டு ஆரம்பித்தேன். ஆரம்பித்த உடனே பத்மசி மாமாவுக்கு ஃபோன் பண்ணேன், மாமா இந்த மாதிரி நான் ஜாயிட்டு த வேர்ல்டுனு ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறேன், அப்போ அவங்க சிங் த சீசன் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஜாயிட்டு த வேர்ல்டுனு ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறேன், நீங்கள் ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னா, அப்படியா சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பித்தாங்க. அன்றைக்கி ஐடியலும் ஆட்சியும் வச்சு தான் அன்றைக்கி ஆரம்பித்தோம். இன்றைக்கி ஒரு 30-40 ஸ்பான்சர்ஸ் இன்றைக்கி உள்ளே வந்து, அதுவும் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம், டாட்டா, மஹேந்திரா அந்த மாதிரி நல்ல நல்ல பிராண்டெலாம் கூட இந்த முறை டாட்டா மோட்டார்ஸ் எல்லாம் இந்த முறை உள்ளே வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து உங்களுடைய ஜெபத்தில் என்றைக்கும் சத்தியத்தை நினச்சிக்கிடுங்க. நான் திருப்பியும் திருப்பியும் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் எப்படி வேதம் இருக்கணுமோ அதை போல் பைபிள் இருக்கணும். ஒரு நாள் உங்களுக்கு ஒரு செய்தி வரும், என்ன கடைசி மனுஷனுக்கும் கொண்டு போகிற செய்தியை ஆண்டவர் இந்த சேனல் மூலமாக அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அதுக்காக காத்துருங்க. விசேஷமாக இன்றைக்கி நம்முடைய பால் தினகரன் நான் குடும்பத்துக்கு நன்றி சொல்கிறேன். குடும்பமாக வந்து இன்றைக்கி சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார்னு சொல்லி இன்றைக்கி ஆசீர்வதித்து அவங்க குடும்பமாக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு துதிக்கிறேன். இன்றைக்கி உலகத்தில் 167 நாட்டில் இன்றைக்கி ஒரு தமிழ் தொலைக்காட்சி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், செய்தி தொலைக்காட்சி போயிட்டுருக்கு அப்படின்னா அது ஒரே ஒரு தொலைக்காட்சி,
அது சத்தியம் தொலைக்காட்சி, அது ஆண்டவருடையது. நன்றி. கிருமி பெருகிய காலத்திலும் கிருபை எப்படி வழி நடத்தியது என்பதையும் அவர் கூறினார். தாக்கப்படுகிற ஒரு ஊடகமாக இருந்தது என்று அவர் சொன்னாலும், நீங்கள் சொன்னதையெல்லாம் கேட்ட பிறகு அது தாக்கப்படுகிற ஊடகம் அல்ல, கடவுளால் தினம் தினம் காக்கப்படுகிற ஊடகம் என்பதை உங்கள் மூலமாகவே நாங்கள் அறிந்து கொண்டோம். சத்தியம் தொலைக்காட்சி, அதில் இருக்கிற ஜெபிக்கலாம் வாங்க, இந்த இரண்டும் கொரோனா காலத்தில் ஆற்றிய பங்களிப்பை யாரும் மறுக்க முடியாது. உலகமே அச்சப்பட்டு கொண்டிருந்த போது, டோன்ட் வரி, வா ஜெபம் பண்ணலாம், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னப்போ, ஆரம்பத்தில் எல்லாம் என்ன இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவர் வெறும் என்ன ஜெபம் பண்ணலான்னு சொல்கிறானேன்னு நினைத்தவர்கள் கூட தொடர்ந்து அந்த ஜெபத்தால் தைரியப்பட்டு அந்த காலத்தை கடந்து வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அது ஒரு ஜெப வேளையாகவே கிறிஸ்தவ குடும்பங்களில் மாறிவிட்டது. இப்போ ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதே இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் இல்லாத நேரத்தில், இந்த நிகழ்ச்சிக்காக ஒன்றாக உட்காருகிற ஒரு வாய்ப்பை கடவுள் இதன் மூலமாக ஏற்படுத்தியிருக்கிறார். ஆக கடவுள் அற்புதமாக இந்த மனிதர்களை நடத்தி வந்திருக்கிறார். இவர்கள் வாழ்கிற காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்கிற மகிழ்ச்சியோடு கூட, இப்பொழுது நம்ம தீல ஏற்கனவே ஒரு சிறப்பு பாடலை பாடின ஆல்வின் பால் அவர்கள் சிஸ்டர் பிளஸ்ஸினோடு சேர்ந்து இன்றைக்கு ஒரு புதிய பாடலை இன்றைக்கு அரங்கேற்றிருக்கிறார். அந்த பாடலை நாம் தொடர்ந்து கேட்போம். பிரசன்னமே இவ்வேளை இறங்கிடுமே, நிறைவாக பொழியட்டுமே, என்ன வழியட்டுமே. உன் தண்ணீரால் என் தாகம் தீர்த்திடும், உன் செந்நீரால் என் பாவம் போக்கிடும், வழுவாமல் என்னை தாங்கிடுமே, வழியெங்கும் என்னை நடத்திடுமே. அப்பாவும் பிரசன்னமே இவ்வேளை இறங்கிடுமே, நிறைவாக போலியிட்டுமே. Thank you.
வழியெங்கும் என்னை நடத்திடுமே. அப்பாவும் பிரசன்னமே இன்னும் பாடல்கள் உன்னிடத்தில் வழிந்து 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 வருடந்தோறும் இந்த மேடைகளில் உன் பாடல்கள் ஒலிக்கும் என்று இந்த அத்தனை பேர் சார்பாக வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் மத்தியிலே அருமை தேவ மனுஷன் அண்ணன் மோகன் சி லாசரஸ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிற பொழுது தேவ தூதர்களை அனுப்புகிறார். தன் சித்தத்தை உணர்த்த வேண்டும் என்று விரும்புகிற பொழுது தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். மக்கள் தன்னுடைய யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது ஊழியக்காரர்களை அனுப்புகிறார். கடந்த காலங்களில் மிகப்பெரிய யுத்தங்களை கிறிஸ்தவ மக்களுக்காக நின்று போராடி கண்ணீர் விட்டு ஜெபித்து நம்மை தைரியப்படுத்திய அண்ணனவர்களை உங்கள் அத்தனை பேர் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். இப்பொழுது அவரை பற்றி ஒரு காட்சி தொகுப்பை நாம் பார்த்த பிறகு அதற்கு பிறகு முறைப்படியாக நான் அவரை மேடைக்கு அழைக்கும் போது அண்ணன் வந்து நம்மோடு இந்த நாளுக்கான இந்த ஆண்டுக்கான இனி வரும் காலங்களுக்கான இறை செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்வார். இப்பொழுது அவரை பற்றிய ஒரு காட்சி தொகுப்பு. 40 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவின் கடைக்கோடி மண்ணில் போடப்பட்ட ஒரு தரிசன விதை அடையாளம் தெரியாத இடத்தில் முளைத்து மரமாகி கனித்தந்து பல கிளைகள் எழுப்பி ஆலமரமாய் வளர்ந்திருக்கிறது. ஆரம்ப கால ஊழியத்தில் தேவனுடைய வார்த்தை பனி போல பெய்யும் சுவிசேஷ மழையாக பொழிந்து இதில் அநேகர் ரட்சிக்கப்பட்டன, சுகம் பெற்றன. பின்னர் ஆவியானவரின் யுகத்தில் பின்மாறி மழை ஊற்றப்பட்டது. அப்போது வார்த்தை அக்னியாய் மாறி அநேகரை தட்டி எழுப்பி அபிஷேகத்தில் நிறைய வைத்தது. பிறகு மேடையில் கர்ஜிக்கும் சிங்கமாய் சபைகளில் கிறிஸ்தவர்களுக்குள் இருக்கும் துன்மார்க்கத்தை வெளிச்சம் போட்டு காட்டும் கண்ணாடியாய் மாறியது. சமுதாயத்தில் அரங்கேறும் அக்கிரமங்கள் ஆசீர்வாதத்திற்கு தடையாயிருக்கும் சாபங்கள் மாற பட்டணத்தை சுற்றி சுற்றி ஜபித்ததோடு சாட்டையை சுழற்சி சமூக விழிப்புணர்வை உண்டு பண்ணியது. ஊழியத்தில் எதிர்ப்புகள் பட்டையை கிளப்பினால் யாருக்கும் அஞ்சாமல் கலப்பில்லாமல் சத்தியத்தை நெத்தியடி அடிக்கும் சுத்தியலாய் செயல்பட்டு எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு துணிகரம். இன்னைக்கு தெரியாத நாளைக்கு வருகையின் நாளில் நீ வெட்கப்பட்டு போவாய். எழுப்புதல் தமிழ்நாட்டிலிருந்து ஆரம்பிக்கும் என நம்பாத தீர்க்க தரிசனத்தை நம்ப வைத்தது ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சி. அதை நிறைவேற்ற அடித்தளம் போட்டு கண்ணீர் சிந்தி ஜெபிக்க வைத்தது சத்தியம் டிவி. தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகிய திசை மாறிய உணர்வில்லாத கிறிஸ்தவர்களை பிரத்யட்சமாய் மீடியா மூலம் பட்டயத்தை உருவ குத்தி உணர வைத்தது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எப்படி நடந்தது அந்த மாற்றம்? யாரால் நடந்தது அந்த மாற்றம்? எப்படியெல்லாம் தேவன் அவரை பயன்படுத்தினார் என்று அன்று போட்ட சின்ன விதை இன்று ஆலமரமாய் வளர்ந்திருக்கிறது. இந்தியாவில் நடக்கும் எழுப்புதல் சாத்தியம் என்றால் இன்னும் வரப்போகும் மெகா எழுப்புதல் சாத்தியமே. வேதத்தில் சாத்தியப்படுத்திய கதாபாத்திரங்களில் நம்மில் இன்று வாழும் ஒரு கதாபாத்திரம் இவர். வேதம் வாசிக்காதவன், ஜெபிக்காதவன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் கிறிஸ்தவனே அல்ல. இயேசுவின் வார்த்தையையும் விருப்பத்தையும் மனுக்குலத்திற்கு தெரியப்படுத்தும் கருவி இவர். ஆவியானவரால் பலமாய் பயன்படுத்தப்பட்டு வரும் நட்சத்திரம் இவர். அர்ப்பணிப்போடு ஓய்வில்லாமல் உழைக்கும் தேவ மனிதர் இவர். நீதி என்ன மார்க்கவசம் என்ன அர்த்தம்? கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக சத்திய தொலைக்காட்சியில் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், உலகமெங்கும் இருந்து இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த சத்திய தொலைக்காட்சி ஆண்டவர் இயேசுவினால் ஆரம்பிக்கப்பட்டது, அவரால் நடத்தி கொண்டு வரப்படுவது.
அவரால் இயக்கப்பட்டு கொண்டிருப்பது. அதனால தான் இந்த சத்தியம் தொலைக்காட்சி திரளான மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இதில் எல்லா மகிமையும் அந்த இயேசு ராஜாவிற்கு மாத்திரமே. காரணம், சத்தியம் என்ற பெயரை வைத்தவரும் அவர்தான். இப்படி ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்தவரும் அவர்தான். நான் சொன்னேன், நான் ஒரு சுவிசேஷகன், எனக்கும் இந்த மாதிரி ஊடகத்திற்கும் செய்தி சேனலுக்கு என்ன தொடர்பு ஆண்டவரே என்று கேட்டபோது, நீ அதை செய்ய வேண்டாம், ஆரம்பித்து அதற்கென்று நான் ஆட்களை எழுப்பி தருவேன், அவள் கையில் இதை ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னார். அதன்படி அன்பான சகோதரர் ஐசக் லிவிங்ஸ்டன் அவர்களை கத்தர் எழுப்பி இந்த ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்றும்படி தேவன் அவளை அற்புதமாய் நடத்துகிறதை நான் நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதற்கு அவர்கள் விலைக்கரையும் கொடுத்தார்கள். சொந்த தொழில் காரியத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு நிந்தைகள், பாடுகள், அவமானங்கள், நெருக்கங்களை எல்லாம் சந்தித்து ஒரு விலைக்கரையும் கொடுத்து தான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். அதனால் தேவன் அவர்களை கனப்படுத்தி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கு உலகம் எங்கும் இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் அவர்களுக்காக ஜெபிக்கும்படி தேவன் எழுப்பியிருக்கிறார். அதனால் தேவனுடைய கரம் அவளோடு இருந்து அற்புதமாய் நடத்துகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதில் போர்ட் மெம்பர்ஸாக இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அவர்களும் தியாகத்தோடு இந்த சத்தியம் தொலைக்காட்சியை தொடர்ந்து கொண்டு செல்வதில் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஐசக் அண்ணன் சகோதரர் குறிப்பிட்டபடி நிலா சீஃபுட் சந்திரன் அண்ணன் அவர்களை மறக்க முடியாது. ஒரு சமயம் ரொம்ப நெருக்கடியான காலம், இந்த சேனலை நடத்த முடியாது என்று அதை பொறுப்படுத்தவர்களே வந்து, ஒன்று இது கிறிஸ்டின் சேனலாக மாற்றிருங்க அல்லது யாருக்காவது கொடுத்து விடலாம் என்று நெருக்கடியான சூழ்நிலையில் நான் சொன்னேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் நாம் கீழ்ப்படிய முடியும், நம்ம விருப்பப்படி செய்ய முடியாது, கர்த்தர் ஒரு வழி வைத்திருப்பார் என்று காத்திருந்தேன். ரொம்ப நெருக்கடியான காலம். அதை கேள்விப்பட்டு நிலா சீஃபுட் சந்திரன் அவங்க எங்கள் வீட்டுக்கே வந்துட்டாங்க. வந்து சொன்னாங்க, பிரதர், இது தேவனுடைய திட்டம், இது விட்டுவிடக்கூடாது, என்ன உதவி வேணும்னு சொல்லுங்கள், நான் செய்கிறேன் என்று சொல்லி அவர்களே அதை முன்னெடுத்து செல்வதற்கு ஆண்டவர் அவளை பயன்படுத்தினார். அதனால தான் அவர்களை நினைத்து நாங்கள் தேவனை துதிக்கிறோம். இதுக்கு பின்னால் இன்று உதவி செய்கிற எல்லா தேவ பிள்ளைகள் இப்பொழுது இந்த தொலைக்காட்சிக்கு பலவிதமான விளம்பரங்களை கொடுத்து உதவி செய்கிற எல்லா தொழில் அதிபர்கள் அவர்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்காக எல்லாம் ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் நிகழ்ச்சியில் அருமையான நிகழ்ச்சிகள், பிள்ளைகள் நல்ல பாடல்கள் பாடினாங்க, அருமையான ஊழியர்கள் வந்து அன்பான சகோதரர்கள் பாடின பாடல்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது, பிள்ளைகளுடைய நடனங்கள் ரொம்ப மறக்க முடியாதது. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கலச்சேத்ராவிலிருந்து அவங்க பரதநாட்டியத்தின் மூலம் சுவிசேஷத்தை, இயேசுவின் பிறப்பை ரொம்ப அருமையாக அவர்கள் நடித்து, அதாவது நடனத்தின் மூலமாய் வெளிப்படுத்தினது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றிற்கு மேலாக சகோதரர் அருள் பிரகாசம் அவர்கள், அவங்க தான் இதில் ரொம்ப முக்கியமானவர்கள். இந்த சுவிசேஷ செய்தியை, அதனுடைய அர்த்தத்தை எல்லாரும் விளங்கி கொள்ளும் வண்ணமாய், கிறிஸ்துமஸினுடைய அர்த்தத்தை ஆண்டவரை அறியாத மக்கள், புதிதாய் பார்க்கிறவர்களும் விளங்கி கொள்ளும் வண்ணமாய் அருமையாக விளக்கி சொன்னார்கள். அதில் ரொம்ப விசேஷமான ஒரு காரியம், அன்பான டாக்டர் பால் தினகரன் அவங்க குடும்பத்தோடு வந்திருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவர்களுக்காக, குடும்பத்திற்காக நான் தேவனை நான் துதிக்கிறேன். இந்த வருஷத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், எங்கள் ஊழியத்தில் உள்ளவங்கள்ட்ட கூட நான் சொன்னேன், சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். அந்த பாட்டு தான் இந்த வருஷத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், நான் அடிக்கடி கேட்ட அந்த பாடல். எங்கள் ஊழியத்தில் உள்ளவங்கள்ட்ட கூட நான் சொன்னேன், இந்த வருஷத்தில் இந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது, அந்த வசனங்கள் என்னை தொட்டு ஆசீர்வதிக்கிறது என்று. அதே பாடலை நம்மத்திலே வந்து பாடினார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு ரகசியத்தை கூட, ரகசியம் எல்லாருக்கும் தெரிந்தது, சிலர் அறியாமல் இருக்கலாம். இந்த சத்தியம் தொலைக்காட்சியை ஜெபம் பண்ணி ஆரம்பித்தது யார் தெரியுமா? அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவங்க தான். சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவங்க இருந்திருந்தா அவங்க தான் எங்களுடைய எல்லா காரியத்திலும்
தம்பி நான் வருகிறேன், நான் வந்து ஜெபிக்கிறேன், நான் வந்து ஆரம்பித்து வைக்கிறேன்னு வருவார்கள். நால்மாவடிக்கு ரெண்டு முறை அவங்களாகவே வந்து எங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதித்தவர்கள். அவங்க இல்லாத நாள் அன்பு சகோதரியை நான் அணுகி கேட்டேன், நாங்கள் சகோதரர் இருந்திருந்தால் அவங்க தான் கட்டாயம் வந்திருப்பாங்க, நீங்கள் வரணும் சிஸ்டர், நீங்கள் வந்து ஜெபிச்சு ஆரம்பிக்கணும்னு சொல்லி இந்த சத்தியின் தொலைக்காட்சியை ஆரம்பிக்கிறதற்கு சகோதரி தான் வந்து ஜெபித்து இதை ஆரம்பித்து வைத்தார்கள். அதனால் அந்த இயேசு அழைக்கிறார் குடும்பத்திற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவர் அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் மேன்மேலும் ஆசீர்வதித்து பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். இன்னும் பெருக பண்ணி பல கோடிகளுக்கு ஆசீர்வாதமாய் தேவன் பயன்படுத்தி வருகிறதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் சுருக்கமாய் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜாய் டு த வேர்ல்டு, அந்த தலைப்பில் ஒரு வசனம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:10-11 வசனங்கள். இந்த வசனத்தை மையமாக வைத்து தான் ஜாய் டு த வேர்ல்டு, உலகத்திற்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி என்று இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு கொண்டு வருகிறாரு. இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் மனிதனாய் வந்த பொழுது இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட முதல் செய்தி பயப்படாதிருங்கள் என்கிற செய்தி தான். பயப்படாதிருங்கள், இதுதான் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட முதல் செய்தி. இன்றைக்கு உலகத்தை நீங்கள் நோக்கி பார்த்தீர்கள் என்றால் எங்கு பார்த்தாலும் பயப்படுகிற செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. பயம், பயம், பயப்படுத்துகிற சூழ்நிலை. ஒரு பக்கம் பஞ்சத்தினால் உண்டாகிற பயம், இன்னொரு பக்கம் யுத்தத்தினால் உண்டாகிற பயம், இன்னொரு பக்கம் கொள்ளை நோயினால் உண்டாகிற பயம், இன்னொரு பக்கம் இயற்கை சீற்றத்தினால் உண்டாகிற பயம், இன்னொரு பக்கம் தேசத்திலே நடக்கிற பல சம்பவங்களை நாம் பயந்தே வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு உள்ளுக்குள்ளேயே பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், இதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிற, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று. ஏன் பயப்படக்கூடாது? உங்களுக்கு ஒரு நற்செய்தி. என்ன நற்செய்தி? உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், கிறிஸ்தவராக இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை கூட இல்லாதவராக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இந்த உலகத்தில் அவதரித்தார், உங்களுக்காக இரட்சகராக அவர் பிறந்தார், உங்களுக்கு இரட்சிப்பை உண்டாக்கி இந்த உலகத்தில் வந்தார். நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை பார்த்து அந்த நற்செய்தி சொல்லப்படுகிறது, உங்களுக்காக இரட்சகர் பிறந்தார், உங்களுக்காக இரட்சகர் பிறந்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக இரட்சகர் பிறந்தார். எனக்காக ஏன் அவர் பிறக்க வேண்டும்? இரட்சிப்பதற்காக. இந்த இரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு பாபத்திலிருந்து இரட்சிக்கிறவர் மாத்திரம் அல்ல. இயேசுவுடைய பெயருக்கு ஒரு அர்த்தம், தம்முடைய ஜனங்களை பாபத்திலிருந்து இரட்சிக்கிறவர் என்று. ஆனால் இந்த இரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் உண்டு, முழுமையான ஆசீர்வாதம், a perfect blessing. ஒரு மனிதனுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் தேவையோ அத்தனையும் கொடுக்கும்படிக்குத்தான் இயேசு உலகத்தில் வந்தார். அதுதான் அந்த இரட்சிப்பு என்பது. வெறும் பாபத்திலிருந்து இரட்சிப்பை கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, ஒரு மனிதனுக்கு பலவிதமான தேவை இருக்கிறது. ஒருத்தருக்கு பாவம் அவருடைய பிரச்சனையாக இருக்கிறது, பாவத்தினால சமாதானத்தை இழந்து விட்டேன், பாவத்தை விட முடியவில்லை, நிம்மதியாகவும் இருக்க முடியவில்லை, யார் எனக்கு விடுதலை தருவார்கள், யார் எனக்கு நிம்மதி சமாதானம் தருவார்கள், இப்படி ஏங்குகிற ஒரு கூட்டம் மக்கள். உங்களுடைய உள்ளம் சமாதானத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கலாம், உங்களுக்காக இயேசு இரட்சகர் பிறந்தார். இன்னொரு பக்கத்தில் சரீரத்தில் வியாதி வந்துவிட்டால் எவ்வளோ பெரிய குடும்பமாக இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே பயமும் கலக்கமும் வந்து விடுகிறது, சமாதானம் பாதிக்கப்பட்டு விடுகிறது. ஐயோ, குழந்தைக்கு இந்த வியாதி, கணவருக்கு இந்த வியாதி, என் மனைவிப்படி பலவீனப்பட்டு விட்டால் அது நம்மை பாதிக்கிறது, சமாதானத்தை கெடுத்து போடுகிறது. அப்போ ஒரு பூரண சுகம், ஆரோக்கியமுள்ள வாழ்வு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதை கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். வெறுமனை பாவத்தை மன்னித்து விட்டு உன் வியாதியிலே கஷ்டப்படு என்று விடுகிற ஆண்டவர் அல்ல, அவர் பாவத்தை மன்னித்து நோய்களை குணமாக்குகிறவர். இன்னொரு காரியம் இருக்கிறது, மனிதனுக்குள்ளே பயம், கலக்கம், பலவிதமான துக்கங்கள், பல பிரச்சனைகள், மனிதனால் வரக்கூடிய நிந்தைகள், நெருக்கங்கள், அவமானங்கள், குறைவுகள், அதனால் உண்டாகிற பாதிப்புகள், அதனால் மனதில் வேதனைப்பட்டு நிற்கிற மக்கள் உண்டு.
அந்த தேவைகளை சந்தித்து பயத்தை மாற்றி நிம்மதியை கொடுத்து ஒரு பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுப்பது தான் ரட்சிப்பு என்பது. அதற்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக இறங்கி வந்தார். இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பதற்கு எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்தில் வருகிறது. அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் நாகர்கோயிலிருந்து ஒரு குடும்பத்தார், ஒரு சகோதரன், அவர் வந்து கிறிஸ்தவர் தான், ஆனால் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு குடிக்காமல் அவரால் இருக்க முடியாது. சம்பாதிக்கிற பணத்தையெல்லாம் குடித்து விட்டு வந்து விடுவார். அப்படி மனைவி எப்படி குடும்பத்தை நடத்துவது, பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பது, எப்படி உணவு கொடுப்பது, மனைவி தடுமாறினார்கள். கணவரோடு எவ்வளோ பேசி பார்த்தாங்க கேட்கவில்லை, சண்டையிட்டார்கள் கேட்கவில்லை, குடும்ப சமாதானம் போய்விட்டது. அவர் வாங்குகிற சம்பளத்தை வீட்டுக்கு கொண்டு வருவதே இல்லை. அதனால் குடும்பம் பாதிக்கப்பட்டது. மனைவி அடிப்பது, பிள்ளைகள் பயந்து ஓடி ஒளிவது, குடும்ப நிம்மதியே போய்விட்டது. அதனால் மனைவி சொன்னாங்க, இவரோடு என்னால் வாழ முடியாதென்று தன் ரெண்டு பிள்ளைகளை அழைத்து கொண்டு தன் தாய் வீட்டுக்கு போய்விட்டார்கள். இவர் பார்த்தார், மனைவி போய்விட்டாள், இப்பொழுது என்னை கேட்பதற்கு யாரும் இல்லை, இஷ்டப்படி குடிக்கலாம் என்று சொல்லி குடித்து குடித்து வாங்குகிற சம்பளத்தையெல்லாம் அதில் போக்கிவிட்டு சரீரத்தில் வியாதி வந்து விட்டது. வியாதி வந்ததுனால வேலைக்கு போக முடியவில்லை. அவர் சொல்லிட்டாங்க, நீ ஒழுங்காக வேலைக்கு வரவில்லை என்று வேலையிலிருந்து அவரை நீக்கிவிட்டார்கள். இப்போ வியாதி, வேலையும் இல்லை, வருமானமும் இல்லை, குடும்பம் பாதிக்கப்பட்டு விட்டது. மனம் உடைந்து இப்பொழுது தான் தனிமையில் கலங்கின பொழுது, எனக்கு என்ன இருக்கிறது இந்த உலகத்தில், மரித்து விடலாம், தற்கொலை செய்து விடலாம், அந்த எண்ணம் மேலோங்கி நின்றது. ஒரு நாள் காலையில் எழுந்து தான் தன்னுடைய வீட்டு வாசற்படியில் உட்கார்ந்து யோசித்தாராம், என்னால் இந்த மதுபானத்தை விடவும் முடியலை, மனைவியோடு சந்தோஷமாய் வாழவும் முடியலை, இப்போ சம்பாதிப்பதற்கும் வழி இல்லை, நான் ஏன் வாழணும், என் வாழ்க்கை முடிந்தது என்று அவர் எண்ணி செத்துட்டா நல்லது என்று நினைத்து கொண்டிருக்கும் போது ஒரு சத்தம் அவருடைய காதிலே துணித்ததாம். இயற்கைக்கு மேற்பட்ட பல காரியங்கள், இந்த சம்பவங்கள் என்னுடைய ஊழிய பாதையிலே சிலருக்கு நடந்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய காதில் ஒரு சத்தம் கேட்கிறது, நீ வானத்தின் வாசலுக்கு போ அப்படின்ற ஒரு சத்தம், வானத்தின் வாசலுக்கு போ அப்படின்ற ஒரு சத்தம் காதலை கேட்டது. அவர் உடனே யோசித்து பார்க்கிறார், வானத்தின் வாசல்னா என்னது, அங்கே போகும்படி ஒரு சத்தம் கேட்கிறது, அது எங்கே இருக்குது என்பதாக யோசித்தார். அவர் பைபிள் வாசிப்பதில்லை, பைபிளில் இப்படி ஒரு வார்த்தை இருப்பதும் அவருக்கு தெரியாது. பக்கத்து தெருவில் அவருடைய உறவினர் வீடு இருந்தது. இவர் துக்கத்தின் நிமித்தமாய் கொஞ்சம் ஆறுதலுக்காக அவருடைய வீட்டிற்கு போனார். அவர்களும் கிறிஸ்தவர்கள், எங்கோ வெளியூருக்கு புறப்பட்டு கொண்டிருந்தார்கள். இவர் போய் துக்கத்தோடு சொன்னார், நான் குடிச்சு குடிச்சு என் மனைவி வேதனைப்படுத்தி அவள் என்னை விட்டு விட்டு போய்விட்டாள். இப்பொழுது குடிச்சு குடிச்சு வியாதி வந்து விட்டது, வேலை நான் இழந்து விட்டேன், செத்து போயிடலான்னு நினச்சா வானத்தின் வாசலுக்கு போன்னு ஒரு சத்தம் கேட்டது, அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டார். அவங்க ஆச்சரியமாக கேட்டாங்க, என்ன சத்தம் கேட்டது, வானத்தின் வாசலுக்கு போ அப்படின்னு சொல்லி, அப்படின்னா என்னதுன்னு கேட்டார். நாங்கள் அங்கே தான் போகிறோம், அப்படி ஒரு இடம் இருக்குது, வரீங்களா எங்கள் கூட அப்படின்னா, மூன்று நாள் அங்கே கூட்டம் நடக்கும், வர்றீங்களா, அப்படி ஒரு இடம் இருக்குதா, நான் வரேன்னு சொல்லி அவங்களோடு வந்துட்டார். நாலு மாவட்டியில் விடுதலை முகாம் மூன்று நாள் நடைபெறும் மே மாதத்தில். அந்த குடும்பத்தோடு சேர்ந்து இவர் வந்தார். அந்த எழுதப்பட்டிருந்தது வானத்தின் வாசல் என்று அங்கே அந்த கட்டடத்தில் பெரிதாக எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்து இவருக்கு ஆச்சரியம், இந்த வார்த்தை தானே என் காதலை துணித்தது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ஒரு மதுபானத்துக்கு அடிமைப்பட்ட ஒரு மனிதன், மனைவி அடித்து துரைத்து விட்ட ஒரு மனிதன், தன்னுடைய பாவத்தினமத்தமாக தன்னுடைய குடும்பத்தை பாழாக்கின ஒரு மனிதன், அவனை கூட இயேசு நேசித்து அவனோடு கூட பேசி அவனுக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்கான வழியை தேவன் உண்டாக்கி கொடுக்கிறார். அதுதான் இயேசுவனுடைய அன்பு. இவன் பாவி என்று ஒதுக்கவில்லை, ஆண்டவர் அவனையும் நேசித்தார், இவனுக்கும் ஒரு விடுதலை தேவை என்று அந்த கூட்டத்திலே பங்கு பெற்றார். முதல் நாள் கூட்டத்திலே அவர் தன் பாவி என்பதை உணர்ந்து கண்ணீரோட மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டார், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றார். அந்த மதுபானத்திலிருந்து ஒரு விடுதலை, அந்த எண்ணமே அவரை விட்டு போய்விட்டதாம். அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், நான் விட முடியாதுன்னு நினைத்தேன், இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைத்து விட்டது. ரெண்டாவது நாள் கூட்டத்தில் அவருடைய சரீரத்தில் இந்த தீராத வியாதியை ஆண்டவர் குணமாக்கி விட்டார்.
வியாதிலிருந்து விடுதலை அவருக்கு இன்னொரு பெரிய மகிழ்ச்சி. பாவத்திலிருந்து விடுதலை இயேசு தந்துட்டார், இப்போ வியாதிலிருந்து விடுதலை தந்து விட்டார். மூன்றாவது நாள் கூட்டம் முடித்து வீட்டுக்கு திரும்ப வேண்டும். என் மனைவி பிள்ளைகளை நான் இழந்து நிற்கிறேனே, நான் போனால் என் மனைவி என்னோடு கூட வருவாளா, என்னை ஏற்றுக்கொள்ளுவாளா என்ற எண்ணத்தோடு ஒரு ஜபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனார். இவர் வீடு போய் சேருவதற்குள்ளாக மனைவி தன் குழந்தைகளோடு வீட்டுக்கு வந்து விட்டார்கள். பிரிந்த குடும்பம் இணைக்கப்பட்டு விட்டார். அவருக்கு பெரிய ஆச்சரியம், இயேசு என்கிற ஒரு இரட்சகர் என் வாழ்க்கையில் மூன்று அற்புதங்களை செய்து விட்டார். பாவத்திலிருந்து விடுதலை, சமாதானம், வியாதியிலிருந்து சுகம், ஒரு ஆரோக்கியம், உடைந்து கிடந்த என் குடும்பம் ஒன்றாக இணைக்கப்பட்டு அவர் குடும்பமாய் என்னை சந்திக்க வந்தபோது அவர்தான் இந்த அனுபவத்தை எனக்கு சொன்னார், என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்தது என்று. இதுக்கு தான் இயேசு வந்தார். மதம் மாற்றுவதற்கு வரவில்லை, மதத்தை பற்றி இயேசு பேசவும் இல்லை, யாரையும் மதமாற்றுங்கள் என்று இயேசு யாருக்கும் கட்டளை கொடுக்கவும் இல்லை. இயேசு என்கிற நற்செய்தி, இந்த நற்செய்தி இயேசு கிறிஸ்து என்கிற அற்புதமான ஆண்டவர், ரட்சிக்கிறவர், மனிதனை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்கி மன மகிழ்ச்சியை கொடுக்கிறவர். அவரால் மாத்திரம் இப்படி இதை செய்ய முடிகிறது, அவரால் மாத்திரம் இப்படி ஒரு அற்புதத்தை மனிதர்களுக்கு கொடுக்க முடிகிறது. ஏனென்றால் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார், மனிதனுடைய பாவத்திற்கு பரிகாரியாய், சாபத்திற்கு பரிகாரியாய், அவருடைய வேதனைகள் துக்கங்களுக்கு பரிகாரமாய் தன்னுடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி கொடுத்தார். கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டவராய் இரத்தம் சிந்தி மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். அந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்துக்காக சாபத்துக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தின இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் இருக்கிறேன் உனக்கு, உன்னை ரட்சிப்பதற்கு, உன்னை மன்னிப்பதற்கு, உன்னை குணமாக்குவதற்கு, உனக்கு விடுதலை கொடுப்பதற்கு நான் இருக்கிறேன் உனக்கே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசுவே என்று அவருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டால் போதும், உடனே அவர் மனம் இறங்கி விடுவார். இரக்கமுள்ள ஒரு நல்ல தகப்பன் அவர். இப்பொழுது அவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம், ஐயா எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும், எனக்கு இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்றால் உன்னுடைய இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீரே, அந்த இரத்தத்தின் வல்லமையினால் என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் என்று கேளுங்கள். இன்றைக்கு அந்த விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. வியாதியிலிருந்து சுகம் பெற வேண்டுமா, உங்களுடைய வியாதி உள்ள இடத்துல கை வைத்து, இயேசுவே என்னை தொட்டு குணமாக்கும், எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று கேட்டு பாருங்கள். இயேசு அந்த அற்புதத்தை செய்வார். குடும்பத்தில் சமாதானம், கற்பத்தின் ஆசீர்வாதம், கடன் பிரச்சனை விடுதலை, உங்களை பயப்படுத்துகிற காரியம், மன அழுத்தத்தை கொண்டு வருகிற காரியம், உங்களுக்கு நிந்தை அவமானத்தை கொண்டு வருகிற காரியம், இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் இன்றைக்கு இயேசுவே என்று கூப்பிட்டு பாருங்கள். அதற்குத்தான் அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார். உங்களுக்காக சகோதரனே, உங்களுக்காக சகோதரி, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக அந்த இயேசு இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். உனக்காகத்தான் நான் இந்த உலகத்தில் இரட்சகராக பிறந்தேன், உனக்காகத்தான் சிலுவையிலே மரித்தேன், உனக்காகத்தான் உயிரோடு எழுந்தேன், நீ விசுவாசித்தால் உனக்கு அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். யாவரும் எழுந்து நின்று ஒரு ரெண்டு நிமிடம் நாம் ஜெபிக்கலாம். யாவரும் உட்கார்ந்திருக்கிற யாவரும் எழுந்து நின்று கண்களை மூடி, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உங்கள் வீடுகளில், டிவிக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கிறவர்கள், அல்லது உங்களுடைய எந்த தேசத்தில் எந்த இடத்துல செல்ஃபோனில், அல்லது உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு முன்னால், எங்கிருந்தாலும் ஒரு நிமிடம் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் வந்தது உங்களுக்காக, அவர் பிறந்தது உங்களுக்காக, வாலிப தம்பி உனக்காக, வாலிப மகளே உனக்காக, எனக்கு இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லை, மரித்து போயிடலாமா என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா, மரணம் பிரச்சனைக்கு முடிவு அல்ல, இயேசு 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 என்கிற இரட்சகர், நீ ஏன் சாக வேண்டும், உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், நீ ஏன் தவறான முடிவெடுக்க வேண்டும், உன்னை வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர் நான் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும், இயேசுவே எனக்கு சமாதானம் தாரும், இயேசுவே எனக்கு சுகம் தாரும்,
இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாரும், என்னை ஆசீர்வதியும் என்று உண்மையாய் நீங்கள் கோப்பிட்டால் இன்றைக்கு இப்பொழுது இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இயேசு செய்வார், உங்களை மகிழ பண்ணி விடுவார். இருதயத்தில் கை வைத்து நீங்கள் ஜெபியுங்கள், தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டு இயேசுவே என்னை ரட்சியும், என்னை மன்னியும், விடுதலை தாரும், சுகம் தாரும் என்று கண்ணீரோடு உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிற மக்களை நினைத்தருளும். இவர்களுக்காக நீர் ஏழ்மை கோலமடித்ததை நினைத்தருளும். இவர்களுக்காக சிலுவையில் கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டு இரத்தம் வடிய வடிய தொங்கினதை நினைத்தருளும். இவர்களுக்காக சிலுவையில் பலியானதை நினைத்தருளும். இவர்களுக்காக தானே நீர் ஏழ்மை கோலமெடுத்து வந்தீர் என்பதை நினைத்தருளும். இயேசுவே என்னை ரட்சியும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மீதும் தழும்புள்ள கரம் வைக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பாவத்தின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். அவளை அடிமைப்படுத்துகிற மதுபானங்களும் போதை வஸ்துகளும் எல்லா பாவ கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஒரு விடுதலையும் சமாதானமும் உள்ளத்தில் வரட்டும். வியாதியினால் பாதிக்கப்பட்டு மரண பயத்தில் கலங்குகிற பிள்ளைகளை தொடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த நோய்கள் விலகட்டும், மரண கட்டுகள் விலகட்டும், மரண படுக்கைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். அற்புத சுகம் இந்த நேரம் அவருடைய வீடுகளிலே அற்புதங்கள் நடக்கட்டும். யார் யார் ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவரை தொடுவீராக. மன அழுத்தத்தினாலும் பயத்தினாலும் வாழ விருப்பமுற்று தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று எண்ணுகிற அந்த தவறான எண்ணங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். நீர் அவளை ஆசீர்வதித்து அவருடைய துக்கத்தை மாற்றி மகிழ பண்ணும். நீரே இரட்சகர் என்பதை விளங்க பண்ணும். உம்முடைய கரம் தொடுகிறதற்காக நன்றி. விடுதலை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பரிபூரண ஆசீர்வாதம் இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாகட்டும். ஆண்டவரே, பாவ மன்னிப்பும் சுகமும் ஆசீர்வாதமும் பூரண ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாயிருக்கட்டும். அவளை மகிழ பண்ணுவீராக, மகிழ பண்ணுவீராக. நீர் அப்படி ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று மை துதிக்கிறோம். இந்த சத்திய தொலைக்காட்சியை நீர் ஏற்படுத்தி இதை பொருட்படுத்தி செய்ய அருமையான சகோதரர் ஐசக் அவளை எழுப்பினதற்காய் நன்றி. அந்த மகனையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இதற்கு ஆண்டவரே போர்ட் மெம்பர்ஸ் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இதில் பணி செய்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, செய்தி வாசிக்கிறவர்கள், செய்தி கொண்டு வருகிறவர்கள், செய்தியை தயாரிக்கிறவர்கள், எடிட்டராய் பணி செய்கிறவர்கள், கேமராமானாக பணி செய்கிறவர்கள், இதில் பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதற்கு பின்னால் நின்று பணி செய்கிற ஒவ்வொருவர் மீதும் உடைய கரம் இருக்கவும். அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். இந்த சத்தியின் தொலைக்காட்சிக்கு உதவியாக இருக்கிற எல்லா தொழில் அதிபர்களையும், விளம்பரங்களை கொடுத்து தாங்குகிற ஒவ்வொருவரையும், அவருடைய தொழில்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அதை பெருக பண்ணி ஆசீர்வதித்து செழிக்க பண்ணி மகிழ பண்ணும். உம்முடைய அன்பின் கரம் ஒவ்வொருவரோடும் கொடர்ந்து வழி நடத்தட்டும். உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். இங்கே வந்து பாடல் பாடினவர்கள், நடனம் ஆடினவர்கள், ஒவ்வொரு சிறு குழந்தைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்த மகிழ பண்ணும். எல்லா மகிமையும் துதியையும் வானத்தை பூமி உண்டாக்கின இயேசு ராஜாவிற்கே உண்டாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்கார்வோம். மாலையிலிருந்து நிகழ்ச்சிகளை பார்த்து நாம் மகிழ்ந்தோம். இப்பொழுது அற்புதமான ஒரு செய்தியை கேட்டு நாம் நெகிழ்ந்தோம். தொடர்ந்து நிறைவாக இந்த நிகழ்ச்சியிலே, இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பல்வேறு வகையிலே உதவி செய்த பெருமக்களை நாம் கௌரவித்து அத்தோடு நிறைவு ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கிறோம். முதலிலே இந்த நிகழ்ச்சியிலே துவக்கம் முதல் நம்மோடு இருந்து இறுதியிலே அற்புதமான ஆறுதலான ஒரு அழகான நற்செய்தியை நமக்கு வழங்கியிருக்கிற அருமை அண்ணன் மோகன் சி லாசரஸ் அவர்களை, சத்தியம் தொலைக்காட்சியினுடைய மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டன் அவர்கள் மேடையிலே நினைவு பரிசை வழங்கி கௌரவிக்கும்படி அன்போடு அழைக்கிறோம். இருவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை இத்தனை அழகாக தொகுத்து வழங்கிய
வாத்தியார் ஏஹெச்எம் அருள் பிரகாஷ் அவர்களை நாங்கள் கனப்படுத்த விரும்புகிறோம். சத்தியம் நிர்வாகத்தின் சார்பாக அவருக்கு ஒரு சிறந்த அர்ப்பணிப்பை நாங்கள் செய்ய விரும்புகிறோம். ஆல்வின் பால் அவர்களுக்கு இப்பொழுது மேடையிலே கௌரவம் செய்யப்படுது. மாஸ்டர் ஆல்வின் பால் அவர்களுக்கு மேடையிலே கௌரவம் செய்யப்படுகிறது. அடுத்து ஆலிவ்ட்ரி குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் கரஸ்பாண்டன்ட் திரு ஜாய் மேடம் அவர்களுக்கு மேடையிலே கௌரவம் செய்யப்படுகிறது. ஆச்சி குளோபல் ஸ்கூலினுடைய பொறுப்பாளர்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்கப்படுது. அடுத்தது ஆலிவ் பப்ளிக் ஸ்கூல். நெக்ஸ்ட் உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ், அதைத் தொடர்ந்து சிஸ்டர் எஸ்தர், பேபி அஷீரா புளோரல், பேபி அஷீரா புளோரல். அடுத்து ஆச்சி மசாலா. இந்த நிகழ்வில் பின்புலமாக இருக்கிற அண்ணன் பத்மசிங் ஐசக் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். ரொம்ப சந்தோஷம், நல்ல ப்ரோக்ராம். இந்த ஜாய் டு த வேர்ல்ட் ப்ரோக்ராம் வந்து ஆச்சி நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறோம். உண்மையிலே ஒரு கடவுளுக்கு மகிமையான ஒரு ப்ரோக்ராம். அதை ஸ்பான்சர் பண்ணுறதுல எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அதே வேளையில் இந்த நியூஸ் சேனலை பொறுத்தவரையிலையும் நான் சொல்லணும்னு ஆசிக்கிறேன். நியூஸ் சேனலில் பொதுவாகவே நடுநிலையை இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த சேனல் வந்து ரொம்ப அற்புதமாக அதை செய்கிறதுனால தான் நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. அதை எல்லோரும் சொல்கிறத நான் கேள்விப்படுறேன். உண்மையிலே நல்ல ஒரு ப்ரோக்ராம். அதாவது இப்படி ஒரு ப்ரோக்ராமெல்லாம் நம்ம ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரியலி தேங்க்ஃபுல் டு தம், டு த போர்ட் மெம்பர்ஸ் அண்ட் பர்டிகுலர்லி ஐசக் லிவிங்ஸ்டன். இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு நான் கண்டிப்பாக ஐ ஹேவ் டு கமெண்ட். ரொம்ப நான் நிறைய வாட்டி ஐசக் லிவிங்ஸ்டன்ட்ட சொல்லுவேன். அது வந்து ஜாய் டு த வேர்ல்ட் ப்ரோக்ராமை வந்து நல்ல ஜாய்ஃபுல்லாக சிங்கிங்கில் கொண்டு போகணும் அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். உண்மையிலே நல்ல ஒரு கடவுளுக்கு மகிமையாக அதுக்கு பர்டிகுலர் இந்த பிள்ளைங்கள்லாம் பாடுறது அதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரியலி நல்ல ப்ரோக்ராம். இதை ஸ்பான்சர் பண்ணுறதுக்காக நான் மற்ற மகிழ்ச்சி அடைக்கிறேன். குறிப்பாக எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. For he is good, for he is good.
வருகை தந்த அத்தனை பேருக்கும், ஸ்பான்சர் செய்த அத்தனை பேருக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்ற பள்ளி கல்லூரிகள் திருச்சபை தனிநபர்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் புகழ் உள்ள வரைக்கும் மனுகுலம் இங்கே செழிக்கும், அவர் சொந்தமானவர் நமக்கும் என சொல்லி முடிக்கிறோம். வணக்கம். நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இந்த வருஷத்திலும் ஜாய் டு த வேர்ல்டு நிகழ்ச்சியை மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்தீர், கோடி கோடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக சோசியல் மீடியாவில் உலகம் எங்கும் இருந்து இதை பார்த்து இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகமே துதித்து அவளை ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னமும் ஆசீர்வாதமும் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கட்டும். எல்லா மகிமையும் இயேசு ராஜாவிற்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கத்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன்.